ஓம் சாந்தி. 29/3/2017. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. எந்த பகவானை முழு உலகமும் நினைவு செய்யுதோ, அவர் சாதாரணமாக உங்கள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. வேலை பெரிய விஷயம். ஏன்னா அது நமக்கு தெரியல. இப்போ ஒரு பிரதமர் அல்லது முதல்வர் முன்னாடி உட்காரும்போது மைண்டு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கும், நான் முதல்வர் முன்னாடி உட்காந்துருக்கோம், உங்களே அறியாமல். ஸோ அதுதான் அந்த பயம். இதெல்லாம் கடவுள் முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதான் அவரே ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நான் யார் தெரியுதா, உலகமே என்ன தான் நினச்சிட்ருக்கு, நான் வந்து உங்கள் முன்னாடி உட்காந்துட்டுருக்குறேன். அந்த மாதிரி தந்தைக்கிட்டேருந்து முழு ஆஸ்தி பெற்றுக்கொள்ளுங்கள். இதை எப்பவுமே மறக்காதீங்க. முடிச்சு போடுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ உங்கள் புத்தியில் இது ஓடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு எதிர பாபா இருக்க, பாபாவுடைய மாணவனாக குழந்தையாக உட்காந்துட்ருக்குறான், சொத்து கொடுக்க வந்திருக்கிற டைம் எப்போ வேணாலும் முடிஞ்சிடும். எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கோங்க. இல்லையா, கேள்வி. தந்தையுடைய ஸ்ரீமத் படி யதார்த்த ரீதியில் போகிறதுக்கான சக்தி எந்த குழந்தைங்களுக்கு இருக்கு? பதில், யார் தன்னுடைய உண்மையிலும் உண்மையான கணக்கை பாபா கிட்ட சொல்லிட்டு ஒவ்வொரு அடியிலையும் பாபா கிட்ட அறிவுரை வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்ரீமத் படி நடந்து போகிறதுக்கான சக்தி கிடைக்குது. ஒன்று ஒன்றும் பாபாட்ட சொல்கிறது, ஒன்று ஒன்றுத்துக்கும் பாபா இதுக்கு நான் எப்படி போகணும், ஒன்று ஒன்றுத்துக்கும் கேளுங்க. அப்படி கேட்டு கேட்டு போகிற குழந்தையால் மட்டும்தான் ஸ்ரீமத் படி நடக்க முடியும். ஏன்னா பாபா கிட்ட நீங்கள் அறிவுரை வாங்கிக்கிட்டாலே அதன்படி நடக்கிறதுக்கான சக்தியும் கிடைச்சிடுது. ஏன்னா பாபா கிட்ட நீங்கள் கேட்குறதே எதுக்கு, நடக்கிறதுக்காக தான். ஸோ பாபாட்ட கேட்குறது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்க மாதிரி ஒரு முள்ளு பாதை தான் அது. முள்ளு மேலே முள் படுக்கை தான் இது, ரோஜா படுக்கை கிடையாது தான். ஆனால் அதில் நடக்கிறதுக்கான சக்தி எப்போ வருது, பாபா கிட்ட கேட்டு நடக்கும்போது வந்துடுது. அவங்க நெருப்பில் நடப்பாங்களே அந்த மாதிரி. பாபா குழந்தைங்களுக்கு என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரு, அப்படி என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரு, அவர்கிட்ட வழி கேட்டால் மட்டும்தான் சக்தி கிடைக்கிற அளவுக்கு. குழந்தைகளே, அந்த ஸ்தூல வருமானத்துக்கு பின்னாடி போய் இந்த அழிவற்ற வருமானத்தை, எல்லையற்ற வருமானத்தை, 2500 வருஷத்துக்கான வருமானத்தை இழந்துடாது குழந்தை. உலகம் ஃபுல்லாக அதையும் தான் பாபா பேலன்ஸ் பண்ண சொன்னார். எங்கே அங்கேயே தான் இருக்கிறீங்க, இங்கே வரவே இல்லையா, அப்புறம் எங்கே பேலன்ஸ் பண்ணுறது. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, அது பின்னாடி போய் இதை விட்டுடாது. அது அது என்னது, பொய்மான், மாயாவுடைய பொன்மான். நல்லா தான் இருக்கும் போக, அது இருந்தால் தான் உலகம் மதிக்குது, அது இருந்தால் தான் சென்டர்லே மதிக்கிறாங்க. போய் இழந்துடுவ, இழந்துடாதீங்க. ஏன்னா அது ஒன்றுத்துக்குமே உதவாத வருமானம். அது மட்டும் இல்லை, நீ சம்பாதிச்ச அனைத்தும் அழியவும் போகுது. அதனால் ஒழுங்காக பாபா என்ன சொல்கிறார் அதை கேட்டு எச்சரிக்கையாக உங்களை பாதுகாத்துக்கோங்க. பாவம்ன்ற கலரு நல்லா அழகழகாக மலரெல்லாம் போட்டு இருக்கும், அது எங்கே போகுது, கலருக்கு போகுது. பாபா கிட்ட வழி கேளுங்க, கவனமாக போகணும். உங்கள் சொந்த வழிமுறைப்படி உங்களை நடத்திக்க கூடாது. இல்லை மனசு விட்டா என்ன சொல்லும், உலகத்தில் எல்லோரும் என்ன பண்ணணும், நம்மளும் அதே பண்ணலான்னு தான் சொல்லும். உலகத்தில் எல்லாரும் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகிறாங்க. ஸோ இங்கே அவ்வளோ பெரிய பதவி இருக்குது, அடுத்த 2500 வருஷம் நீங்கள் எந்த விதமான முயற்சியும் பண்ண போகிறதில்ல, ஒரு வினாடி கூட இறைவனை நினைக்க போகிறதில்ல. இப்போ உழுந்து உழுந்து நினைங்க, நீங்கள் 5000 வருஷமும் கூட நினைக்க தேவையில்ல, இப்போ நினைங்க. அதனால் உங்கள் வழியை கலக்காதீங்க. பாபா என்ன கொடுத்துருக்கிறார், சதா அவர் நினைவிலே மூழ்கி இருக்க சொன்னார், அதை பண்ணுங்க. வேலை பிஸியாக, வேலையை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு பண்ணுங்கன்றார். நேற்று என்ன சொன்னார், நைட்டு கண்ணு முழிச்சு பண்ணுங்கன்றார். தூக்கமே போயிடும், போகட்டும். எழுந்திரிச்சு சிந்தனை பண்ணுங்க, நைட்டு தான் ஃப்ரீ. அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களே. அப்போ பாருங்க, காசு பேர் எழுந்துச்சி யோகா தான் பண்ணுறாங்க, ஆனால் ஞான சிந்தனை எல்லாருக்கும் வராது.
இல்லையா? அந்த ஞானத்தை வச்சு யோகா பண்ணுறவங்களுக்கு தான் அது வரும். அதனால் சொந்த வழிமுறையை நடத்திடாதீங்க. பாப்பா கிட்ட ஒவ்வொரு அடியிலையும் கேளுங்க. பாப்பா எதுக்கு ஒன்று ஒன்று இவ்வளோ பொக்கிஷம்? இது என்ன காயத்ரி மந்திரமா? கேட்டாலே உங்களுக்கு புண்ணியம் வர்றதுக்கு தாரணை போகணும், திரும்ப திரும்ப அதில் மூழ்கி போகணும். பாடல், ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாங்க பிரபுவே. பாபா சொல்கிறார், வந்துட்டேன் குழந்த. எதுக்கு கூப்பிட்ட? நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறியா? வந்துட்டேன். ஓம் சாந்தி. இப்போ குழந்தைங்க முன்னாடி அமர்ந்திருக்கிறார். யாருக்கு முன்னாடி? எல்லையற்ற தந்தை மற்றும் தாதாவின் முன்பாக இந்த அதிசயமானவர் உட்கார்ந்துட்டுருக்கிறார். யார்? சிவபாபா. எல்லையற்ற தந்தை பரமபிதா பரமாத்மா மற்றும் பிறகு எல்லையற்ற தாதா பிரஜாபிதா பிரம்மா. இப்போ பாருங்க, இவரும் எல்லையற்ற அண்ணன். இவர் எப்படி எல்லாருக்கும் அப்பாவோ அதே மாதிரி பிரம்ம பாபா யார்? எல்லாருக்கும், எல்லா மதத்தினருக்கும் அண்ணன். மூத்த சகோதரன், முதல் படைப்பு பிள்ளையார் இல்லையா? அண்ணன் இல்லையா? அப்போ ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்கு முன்னாடி? குழந்தைங்களுக்கு முன்னாடி. அதனால்தான் பிள்ளையாருக்கு அவ்வளோ மகிமை. வடநாட்டிலாம் பிள்ளையார் தான், இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் முருகன், வேற எங்கேயுமே முருகனுக்கு கிடையாது இல்லையா? இங்கே பக்தி பின்னாடி போய் ஏமாறுறதுனால அப்படி வந்துடுச்சு பிள்ளை இருக்குது. சரி, ஈஸ்வரிய குடும்பமே இங்கே உட்காந்துருக்குது. அண்ணன் இருக்காரு, அப்பா இருக்காரு, அப்புறம் குடும்பம் தானே இது. எல்லையற்ற தந்தை உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதுதான் சிவன் ஞான பழத்தை கொடுக்குறாருன்ற கதையை உருவாக்குனது, ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்றதுனால. இந்த ஞானம்தான் சகஜ ராஜயோகம். இது உங்கள் புத்தியில் இருந்துச்சுன்னா குஷியோடைய அளவு அதிகமாயிட்டே இருக்கும். உங்கள் புத்தியில் இருக்கணும். என்ன இருக்கணும்? எனக்கு எதிராக பாபா இருக்கார். வழி கேட்டுக்கிட்டே இருங்க. பாபா இதை பண்ணலாமா? இல்லைங்க, முரளியில் இதை பற்றி என்ன சொன்னீங்க? நல்லா முரளியில் ஊறி போனவங்களுக்கு டக் டக்குன்னு ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன சொன்னார் வரும். ஏன் அப்போ பாபா சொல்ல, பாபா நீங்கள் இதுக்கு இப்படி சொன்னீங்களே பாபா, அதுக்கு அப்படி சொன்னீங்களே பாபா, சூக்ஷ்மதனத்தில் போய் கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் குஷி அதிகமாகிட்டே இருக்கும். மனிதர்கள்கிட்ட வழி கேட்டிங்கன்னா தலை தான் வலிக்கும். ஒரு விஷயத்தை ஒருத்தட்ட சொல்லுங்க, அதை இன்னொருத்தட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நிறைய அது அவங்க பல பேர்கிட்ட சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்களே மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியாது. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அதான் ஞாபகம் வரும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறார், அதனால தான் பாபா வாங்க இந்த சமயம் துக்கம் தாங்க முடியலன்னு பாடுறாங்க, பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்கள் முன்னாடி அழகாக உட்காந்துட்டு இருக்கிறேன். இன்னமும் கூப்பிட்டு இருக்கிறாங்க, அவர் இனிமேல் தான் வருவார்னு நினச்சிட்டு. ஆனால் நான் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த நிச்சயம் கூட முயற்சியின் அனுசாரம் தான் குழந்தைங்களுக்கு இருக்குது. வரிசைக்கிரமமாக எல்லாருக்கும் உள்ளே பேசிகிட்டு இருக்கிறது கடவுள்ன்ற நிச்சயம் இல்லை இல்லையா? நிறைய பேர் டவுட் ஆகி சங்கர் பார்ட்டிக்கு போயிட்டாங்க. ஒரு வேளை அங்கே தான் இருப்பார். அங்கே இங்கேருந்து போனவங்க அவங்க மட்டும் நிச்சயமாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு வேளை அது உண்மையாக, ஏன்னா ஒரு பாபா மீட்டு விடாமல் அவங்க பார்க்குறாங்க, நம்ம அந்த சைடு எதுவுமே பார்க்குறது இல்லை. ஸோ அதான் பாபா சொல்ல, கொஞ்சம் பேருக்கு தான் நிச்சயம் இருக்குது. ஏன்னா இந்த ஞானத்தை யாரும் காப்பி அடிக்க முடியாதுன்றது. பார்ப்பாங்க. சரி, இப்போ பாபா சொல்கிற டிவியில் பார்ப்பாங்க. இப்போ பாபா சொல்கிறார், ஆனால் இங்கே உங்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார். அதுக்கு தான் பாபா சொல்கிற ஃபரிஸ்தா மாலை டெல்லியை சுற்றி காத்துந்து. ஸோ ஞானம் நிறைஞ்ச குழந்தைனா புரிஞ்சுக்கோங்க, கடவுள் இங்கே தான் இருக்கார். ஏன்னா சாட்சாத்காரம் சாவி என்கிட்ட தான் இருக்குதுன்னு இருக்கிறார் சாக்கார வாணியில் இல்லையா? எல்லையற்ற தந்தை இந்த பிரம்மா தாதா மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த நிச்சயம் வந்து எல்லாருக்கும் இல்லை. முயற்சி அனுசாரம் ஒரு சிலருக்கு அசைக்க முடியாத நிச்சயம், ஒரு சிலருக்கு
சரி அங்கேயும் தான் போய் பார்ப்போமே, இங்கேயும் தான் போய் பார்ப்போம், அப்படி ஆயிடுது. இப்போ வக்கீலுக்கு படிக்கிறாங்கன்னா இவர் வக்கீலுக்கான படிப்பை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நிச்சயம் இருக்கும் தானே. அதே மாதிரி டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா இந்த சர்ஜன் எனக்கு இந்த சர்ஜரி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நிச்சயம் இருக்கும் தானே. அதே மாதிரி தான் இந்த படிப்பும் என்ன சொல்லி கொடுக்குறாரு, தேவதை ஆகிறதுக்காக அற்புதமான. ஆனால் இது யாருக்கும் நிச்சயம் இல்லை. ஏன் தேவதையை கண்ணு முன்னாடி பார்க்கல இல்லையா, நிச்சயம் இல்லை. ஆனால் எவ்வளோ அதிசயம் நடக்குது தெரியுமா, பயங்கரமாக நடக்குது. அதுக்கு தான் பாபா சொல்ற பிராமணர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கணும். அதாவது இந்த மாதிரி நல்ல பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிற பிராமணர்கள், ஒரு சில பிராமணர்கள் கூட சேர்ந்தீங்கன்னா சுத்தமரம் போயிடும். அவங்க பிராமணர்களே கிடையாது இல்லையா, வெறும் ஞான ரத்தினங்கள் மட்டும் வாயிலிருந்து வந்தால் தான் பிராமணர்கள். இப்போ பாபா சொல்கிறாரு, ஒரு சிஸ்டர் கால் பண்ணி சொல்கிறாங்க, அவங்க படுத்துட்டே யோகா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குண்டலினி சக்தி ஏறுறத சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே சார் அவங்க குண்டலினி யோகாவும் பண்ணதில்லை எதுவும் பண்ணதில்லை, அது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மூலஸ்தானத்தில் வந்து அப்படியே பாம்பு மாதிரி அப்படியே கடை கடற்கரை முதுகு எலும்பில் அப்படி ஏறி போகுது. அப்படியே அவங்களுக்கு ஃபீல் ஆகுதாம் கிளியராக. அப்படியே போய் இங்கே இடத்துல வந்து அப்படியே ஜொலிக்கு தான் ஒரு மாதிரி அப்படியே அந்த இடமே அப்படியே வெட்டிக்கிற மாதிரி, இதுதான் பரவச நிலை, இதை தான் அடையணுன்ட்டு பல வருடம் தவம் கடுக்கிறாங்க ஹடயோகிகள். எந்த முயற்சியும் இல்லாமல் நம்ம பாபா குழந்தைக்கு வருது வெறும் பாபா நினைவு செய்யும்போது. அப்பப்பா இது வந்து பல ஜென்மத்து அவங்களுடைய ஆசையாக இருந்திருக்கும், இப்போ நிறைவேறுது டக்குன்னு. ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் பண்ணலை. இது வந்து அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பாகவதமாக ஏதோ ஒன்று ஆரம்பத்தெல்லாம் நான் படிப்பேன் இல்லையா பாபா குழந்தை, அந்தளவு நிச்சயம் இல்லாத டைம்லலாம். ஸோ அதில் அழகாக அப்படி போட்டிருக்கோம், அதை அப்படியே சொல்கிறாங்க, அதே மாதிரி எனக்கு ஆகுதுன்ட்டு. என்ன ஆச்சு பிரதர், ஏதாவது நான் தப்பாக பண்ணிட்டேனா அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. இது வந்து இப்போ கூட சமீபத்தில் ஒரு பாபா குழந்தை, அவர் ரொம்ப அற்புதமான குழந்தை தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, மாயா என்ன பண்ணிடுச்சு, அதை தேடி போயிட்டார் ஹடயோகத்தை தேடி. போய் அவர் சொல்கிறார், பிரதர் இங்கே போகும், இங்கே போகும், இங்கே வரும், அதுலேருந்து ஒன்று சுரக்கும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடே தேவையில்லை, எவ்வளோ நாள் ஆகும் பிரதர், அதெல்லாம் பல வருஷம் ஆகும் பிரதர், இப்போ அதுக்கு போயிட்டுருக்கிறார். ஒன்றுமே பண்ணாமல் ஒரு வினாடியில் இந்த சிஸ்டருக்கு வருது, ஆனால் அது மாயா. ஏன்னா உங்களை உடம்பு நம்ம இது உடலில் கவனத்தை எடுத்துகிட்டு வருதுல, ஒரு ஒரு சக்கராவை போகணும், இவங்களுக்கு எல்லா சக்கரம் அடித்து நவுத்திட்டு கட கடன்னு போகுது ஒரு செகண்டில், அதுதான். அப்போ அந்த பாபாவுடைய அற்புதம் பார்த்து கேட்காமலே பல ஜென்மத்துடைய ஆசைகளை நிறைவேற்றுறது. இப்போ நமக்கு அந்த ஆசையும் இருக்கக்கூடாது, எது நடந்தாலும் எனக்கு அதுவும் தேவையில்லை பாபா, பல ஜென்மத்தில் தேவை தெரியாமல் ஆசைப்பட்டேன் நிறைவேற்றிட்டா பரவாயில்ல, எனக்கு இப்போ அது தேவையில்லை, எனக்கு நீ தான் தேவை. உடல் உணர்வை நம்ம மறக்கணும், ஆத்மா ஆத்மா அப்படியே உடம்பே ஞாபகம் இருக்கட்டும். அந்த மாதிரி அற்புதமான படிப்பு. ஸோ இதெல்லாம் அந்த பிராமண பரிவர்த்தனை சேரும்போது அந்த அனுபவம் தெரியுது இல்லையா. பிரம்மா பாபா அப்பப்போ சொல்கிறாரு நமக்கு பக்கா நிச்சயம் இருக்குது. யார் சொல்கிறா, பிரம்ம பாபா சொல்கிறார் பக்கா நிச்சயம் இருக்குது. எல்லையற்ற தந்தை நிராகாரர் நமக்கு சொல்லி கொடுக்குறார், ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாருன்னா பக்கா நிச்சயம் இருக்குது. அவர் உடலில் வந்து சொல்கிறாரில்ல, அவருக்கு எப்படி டவுட் வரும் இல்லையா. அப்போ அது மாதிரி சில குழந்தைங்களுக்கு தான் அந்த நிச்சயம் இருக்குது. அந்த நம்ம பாபா குழந்தை ஆனப்புறம் நமக்கு வர்ற மாறுதல் இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷனாக இருக்குது, இப்போ மாலை மாதிரி பிரச்சனை வந்திருந்தாலும் ஜாலியாக இருக்கிறது. பாபா சொல்கிற ஒரு வழியை நீ ஃபாலோ பண்ணால் சக்தியை நான் கொடுக்குறேன், உதவியை நான் கொடுக்குறேன், நீ என்னை நம்பி போன்றார், அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் அவர் போகிற சொல்கிற வழியில் போகிறவங்களுக்கு தான் அது அனுபவமாகும், இல்லைன்னா அனுபவமாகாது. இப்போ பாபா சொல்கிறாரு, எங்கேயாவது அடிக்கடி வெளியில் தூரமாக போயிட்டா நிச்சயம் விட்டு போயிடுது. அடிக்கடி போனால் என்ன ஆகும், அவ்வளோ அடிக்கடி நான் பேத்தியை பார்க்கணும், இது மாதிரி நிறைய சென்டரில் போவாங்க மத்தஸ்,
பேத்தியை பார்த்துக்கணும், நான் தானே போகணும், நான் தான் போகணும், அந்த மாதிரி போய் தான் இங்கே ஒரு மாதாஜி என்ன ஆகிட்டாங்க, மருமகன் இறந்தவொடனே எனக்கு பாபாவே வேண்டான், அதான் நிச்சயம் விட்டு போயிடுது, வெளியில் தூரமாக போனான், அப்படி ஆயிடுது. அதிசயம் இல்லையா, இத்தனைக்கும் அங்கே போய் சென்டர் போக தான் செய்கிறாங்க, இருந்தாலும் அதிசயம் இல்லையா. எந்த பகவானை முழு உலகமும் நினைவு செய்யுதோ அவரே குழந்தைங்க முன்னாடி உட்காந்து சொல்கிறாரு, குழந்தைகளே இப்போ நல்லபடியாக பாபா கிட்ட வந்து முழு ஆஸ்தி அடையிறதுக்கான முழு முயற்சி செய்யுங்க. முழு உலகம் நினைவு செய்து அவர் வந்து ஏதோ கொடுப்பாருன்ட்டு வந்து ஞானத்தை சொல்கிறார், நான் கொடுக்குற அந்த சொர்க்கத்தை ஃபுல்லாக அடையிறதுக்கான முயற்சி செய், இதுக்கு மட்டும்தான் நீ பிராமணன் ஆகியிருக்கிற, முயற்சி பண்ணிகிட்டே இரு, நினைவு சேவை, நினைவு சேவை, அதில் மறந்து போ. இதை நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, இது உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியும் தானே, பாபா கிட்ட ஆஸ்தி அடையிறதுக்கு தான் உட்காந்துட்ருக்குறோன்ட்டு. ஆனால் ஒரு வினாடியில் மறந்துடுறீங்க, தெரியுது ஒரு வினாடியில் மறந்துடுறீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வினாடியில் மாயா வேறு ஒரு விஷயத்தை பண்ண வச்சிருது, தேவையில்லாத விஷயத்தை காது கொடுத்து கேட்கறது, பார்க்கறது, சிந்திக்கிறது, பேசுறது, அப்போ என்ன அர்த்தம், மறந்துட்டோம். எதுக்கு உட்காந்துட்ருக்குறோம், பாபா நினைவு, எதுக்கு நினைவு, சொர்க்கத்தின் ஆஸ்தி. அப்போ அதை தவிர வேறு பண்ணால் சொர்க்கத்தின் ஆஸ்தி குறையுதுன்றது மறக்கிறீங்கல்ல, நினைவு இருந்தால் இது பண்ணுவோமா இல்லையா. அப்போ அந்த சிஸ்டருக்கு வந்து அந்த அனுபவமானது வந்து தூய்மையின் சக்தியும் சேர்த்து தான், ஏன் அந்த தூய்மையின் சக்தியும் அப்படி பண்ணுது. ஆனால் அது பின்னாடி நம்ம அதை லட்சியமாக வைக்கிறோம், அதை காட்சி காட்டுற மாதிரி இது ஒரு மாயா. இப்போ பாபா சொல்கிறாரு, எல்லையற்ற தந்தைக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்குறீங்க, ஒரே பக்கத்தில் எத்தனை தடவை இதை சொல்லியிருக்கிறாரு பாருங்க, யார் முன்னாடி உட்காந்துட்ருக்குறீங்க அதை மறந்துடுறீங்கன்றார். அதனால் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டி இருக்குது, ஏன்னா சத்தியமான சத்குரு பயங்கரமான உண்மையான வழி, சுகத்துக்கான உண்மையான வழியை சொல்கிறார். அதை தவிர கொஞ்சம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கால் எடுத்து வச்சாலும் துக்கம்தான் வரும். ஆனால் பாபா சொல்கிறார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கணும்ன்ட்டு, ஆனால் எல்லாரும் நடக்கிறது இல்லை. யார் நடப்பாங்களோ, யாரை பற்றி ஒன்று விடாமல் பாபாவுக்கு தெரியுமோ அவங்க தான் நடப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறவங்க, பாபா எனக்கு இப்படி ஆயிடுச்சு பாபா, நீ தான் பாபா காப்பாற்றணும், நான் இது தப்பு பண்ணிட்டேன் பாபா, நீ தான் பாபா, அப்படி ஒன்று விடாமல் யார் பாபா கிட்ட சொல்கிறாங்களோ அவங்க தான் அப்படி நடப்பாங்க, அவங்களுக்கு தான் அப்படி நடக்கக்கூடிய சக்தியும் பாபா கொடுப்பார், கூடவே இருந்து பார்த்துக்குவார். அதனால் பாபா சொல்கிறாரு, குழந்தைங்க இருக்கிறது செய்கிறது எல்லா செய்தியும் பாபா கிட்ட வந்தாகணும், அப்போ தான் பாபாவுக்கும் தெரிய வரும் உங்கள் மனநிலை என்ன பண்ணுறீங்க, எல்லாம் வரணும், அப்போ தான் அடிக்கடி அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் பெற்றுக்கொள்ளணும். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுதா, பாபாட்ட கேளுங்க, பாபா என்ன பாபா பண்ணுறது, எப்படி தான் அந்த வானிலை வரும்னே தெரியாது, ஆச்சரியமாக இருக்கும், அன்னைக்கே அல்லது அடுத்த நாளே வந்துடும் இல்லையா, கேளுங்க. நீங்கள் வானியில் மூழ்கிட்டும் இருக்கணும், பழைய வானியும் எடுத்து அசைப்படணும், கேட்கணும், அப்போ உங்களுக்கான பாயிண்ட்டால் பழைய வானியில் கூட இருக்கும், நான் அன்னைக்கு வாணி தான் படிப்பேன், மற்ற வாணியே படிக்க மாட்டேன்னாலும் போச்சு. இப்போ பாபா சொல்லரு இப்போ தான் அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அப்போ கரெக்டாக நீங்கள் கேள்வி கேட்டோன்னே எப்படியாவது டச் பண்ணி அந்த வாணியை உங்களை ப்ளே பண்ண வைப்பார், உங்களே தெரியாமல் கூட நீங்கள் கை தவறுதலாக பட்டு கூட அது ப்ளே ஆகும், ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழின்னு ஸ்ரீமத் வாங்கிட்டே இருங்க பாபா கிட்ட, இது இறைவனுடைய பல்கலைக்கழகம், இறை தந்தை காட்ஃபாதர்ல யூனிவர்சிட்டி, இதில் நல்லா படிக்கணும், மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபர்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதுதான் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, பக்காவாக படி, இந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கிறதுக்கு பல ஜென்மத்தின் தவம் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ விட்டுல விட்டுலம்மா, எவ்வளோ கவனம் கொடுத்து படிக்கணும்,
ஆனால் பாருங்க, இன்னைக்கு படிக்கிறாங்க, நாளைக்கு ஏதாவது வேலை வந்துச்சுன்னா படிப்பை தவற விட்டுடுறாங்கன்னு இருந்துடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா, இருக்கக்கூடாது. அப்படியும் மீறி போயிடுச்சுன்னா மீறிய போக விடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு மாயால மாட்டிக்குவீங்களே, நீங்கள் அடுத்த நாள் சேர்த்து வச்சு படித்தா கூட அன்னைக்கு போச்சு இல்லை, மனநிலை எல்லாமே போயிடும். சஞ்சீவினி மூலிகை அரைக்கல்பத்தின் வியாதியை போக்குற மூலிகை. அதனால் அப்படி இருக்கக்கூட கவனம் இருக்கணும். ஏன்னா அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு என்ன வேணாலும் வருமானம் வரட்டும், ஆனால் ஒரு பைசா பெறாத வேண்ட. முஸ்லீம்கள் கோடி ரூபாய் செலவு வருமானம் வந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமை கடையை சாத்திட்டு போவாங்க தொழுகைக்கு. போயிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு வருவாங்க, அல்லது லீவை கூட விட்டுருவாங்கன்னு நினைக்கிறான். இப்போ உங்களுக்கு எங்கே போச்சு அந்த நிச்சயம்? ஏன்னா அவங்க குழந்தையிலேருந்து அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வளர்க்குறாங்க. அவங்ககிட்ட என்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் இதில் பக்காவாக இருக்கிறாங்க, அதில் பெரிய சலாம் போடணும் அவங்களுக்கு இல்லையா. இப்போ பாபா சொல்கிற, ஏன்னா மற்ற வேலையெல்லாம் ஒரு பைசா பெறாத, அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன வருமானம் சேமிக்கிறாங்களோ எதுவுமே நிரந்தரமாக அவங்கக்கிட்ட இருக்க போகிறது கிடையாது, அழிஞ்சிட போகுது. ஆனால் அப்போ பாருங்க, அதனால் என்ன பண்ணுறாங்க? பிறக்காத குழந்தைக்கும் சேமிக்கிறாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனவுடனே அது ஏதோ ஒன்று அதுக்கு சேமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குழந்தை பிறக்குமானும் தெரியாது, பிறந்துடுச்சா உடனே அதுக்கு கல்யாணத்துக்கு படிப்புக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்பயே பண்ணுவாங்க. நம்ம குழந்தை அனுபவிக்கணும், பேர குழந்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதில் காமெடி என்னன்னா, இந்த அப்பா இந்த குழந்தைக்காக சேமிச்சார் இல்லை, இந்த குழந்தை சுகமாக இருக்கணும், பேர குழந்தை சுகமாக இருக்கணும்னு சேமிச்சார் இல்லை, அந்த குழந்தை பெருசானோன்னா அதுக்கு குழந்தை போடணும்னா அதுக்காக இது சேமிச்சிட்டு இருக்குது. இப்போ யாருமே வாழலை. இதானா அஞ்ஞானத்தில் எனக்கு இது டச் ஆச்சு இல்லையா. இப்போ என்ன யாருக்கு சம்பாதிக்கிறாங்க? யாருமே எல்லாருமே இப்படியே தானே இருக்கிறாங்க. ஆனால் உலகம் அழிய போகுது, யாருக்கு குழந்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிற? இப்போ நிச்சயம் இல்லை. நிச்சயம் இருந்தால் அப்படி பண்ணுவாங்களா? நிச்சயம் இல்லை. எப்போ தந்தைக்கு தன் குழந்தைங்க பற்றிய கணக்கு வழக்கு ஃபுல்லாக தெரிய வருதோ அப்போ தான் அறிவுரை கொடுப்பார். ஒவ்வொரு அடியிலும் பாபா கிட்ட கேளுங்க, ஏதாவது பாவமாயிடும்னு கிடையாது. இது எல்லையற்ற வீடு, எல்லைக்குட்பட்ட வீட்டில் எப்படி அப்பா வந்து குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி பாபா இந்த எல்லையற்ற வீட்டில் உங்களுக்கு புரிய வைக்கிறார். அதனால் எப்படியாவது பாவம் ஆக தான் செய்யும்னு விட்டுறாதீங்க, கேளுங்க. ஏன்னா பாபா குழந்தைங்க பாபா சொன்ன வார்த்தையுடைய லாபத்தை குழந்தைங்க எடுக்கிறாங்கன்றார். பாபா சொல்லியிருக்கார், கட்ட கர்மாதித்த நிலை வரைக்கும் ஏதோ ஒரு பாவம் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி புரிஞ்சிக்காதீங்க, அது ஆகிட்டு இருக்கும், அது ஓகே. ஆனால் ஒன்று ஒன்றும் பாபாட்ட சொல்லி அதுலேருந்து நான் எப்படி வெளியே வருது? பாபா என்ன அறியாமல் நான் உங்களுக்கு துக்கம் கொடுத்துட்டேன் பாபா, வாயினால் அல்லது மனசினால, கேளுங்க அதுலேருந்து நான் எப்படி வரணும்? ஏன்னா கொடுத்த துக்கம் திரும்ப உங்களை தாக்கிட்டே இருக்கும், அந்த எண்ணெய் அதிர்வலைகள், அதுலேருந்து நான் எப்படி வெளியே வர, கேளுங்க. ஒவ்வொரு அடியிலும் கேளுங்க. ஒரு அடி எடுக்கிறதுக்கு முன்னாடி, பாபா நான் எடுத்து வைக்க போகிற இந்த அடி யாருக்காவது துக்கத்தை கொடுக்குமா? நீங்கள் என்னென்னலாம் இது சம்மந்தமாக வாணியில் சொன்னீங்க, ஒரு டைம் ஃபுல்லாக அசைப்படுங்க. பாபா கிட்டேயும் சூக்ஷ்ம வதனத்தில் கேளுங்க, அப்புறம் செய்யுங்க. எல்லையற்ற தந்தை இங்கே புரிய வைக்கிறாரு. எல்லா குழந்தைங்களுக்கும் தெரியும் நாம பிராமணர்கள்னு இல்லையா. இப்போ பிராமணர்கள்னால் யார்? இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுக்கிறவங்க தான் பிராமணர்கள். அதனால தான் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட கேட்கணும் இல்லை, நீங்கள் வேணால் யார்கிட்டையாவது கேளுங்க, பகவான் உங்களுக்கு என்ன உறவுன்னு. எல்லோருக்கும் தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்படியா? அந்த தந்தை எங்கே வசிக்கிறாருன்னு கேளுங்க, அவர் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிடுவாங்க. அப்போ எல்லையற்ற தந்தையை பற்றி அவங்களுக்கு தெரியலை.
தெரியலை. அவர் ஒரு இடத்துல இருப்பார் தெரியல, அவர் இப்படி இருப்பார் தெரியல. ஆனால் நீங்கள் தான் சரியாக தெரிஞ்சிருக்கிறீங்க அவர் எங்கே இருக்கார் எப்படி இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தானே எல்லாம் தெரியுது, அவர் கொடுக்குற வழியும் உங்களுக்கு தானே தெரியும். அந்த தெய்வீக வழிமுறைப்படி நீங்கள் தான் நடக்கணும். மற்றவங்களுக்கு தெரியாதுப்பா, அப்பாவை பற்றி தெரியாது, எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவங்க நல்லவங்களாக நடப்பாங்கன்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் நடங்க. நம்மளை தேவதை ஆக்கிறதுக்காக பாபா வந்திருக்கார். அதனால் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கணும் இல்லையா. ஒவ்வொரு அடியிலும் கேளுங்க எப்படி போகணும். ஏன்னா இதுவரைக்கும் எடுத்து வச்ச அடியெல்லாம் மனிதன் ஆக்கின வழிதான். இப்போ ஏறும் கலை அப்பா கிட்ட கேட்டு கேட்டு நடங்க ஃபுல்லாக, இன்றைக்கி வாணி ஃபுல்லாக கேட்டு கேட்டு நடங்கன்றது. உங்களுக்கு எதிராக நான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு முதல் பக்கம் ஃபுல்லாக சொன்னார், ரெண்டாவது பக்கம் ஃபுல்லாக கேட்டு கேட்டு நடங்க. இப்போ பண்டாக்கள் இந்த டூரிஸ்ட் கைடு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க டூருக்கு அழைச்சிட்டு போகிறாங்கன்னா எச்சரிக்கை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே மலை, இந்த இடம் செங்குத்தாக இருக்கும், பார்த்து வாங்க. ஏன், அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கவனம், அங்கே தண்ணி இருக்குது அதில் கால் வைக்காதீங்க, அது விஷம், அதுமாதிரி ஏதோ சொல்லுவாங்க கவனமாக இருங்கன்ட்டு. அந்த மாதிரி பாபா உங்களை இந்த யாத்திரையில் அழைச்சிட்டு போகிறார், எச்சரிக்கைப்படுத்திகிட்டே இருக்கார். அதை தொடாத, அதை பார்க்காத, அதை கேட்காத, மீறி தொட்டால் நீ தான் அனுபவிக்க போகிற. ஆ, இப்போ பாபா சொல்ற, அதுவும் பாபா குழந்தையான அப்புறம் பண்ணுற தப்புக்கெல்லாம் வலி பயங்கரமாக இருக்கும், நமக்கு தூக்கம் வராது, யோகா வராது இல்லையா. தீர்த்த ஸ்தலங்களை ஏற்றுக்காதவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேர். அங்கே தான் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஏற்றுக்காதவங்களும் இருக்கிறாங்க. தீர்த்தம்னாலே பக்தி, தீர்த்தத்தை ஏற்றுக்கலைன்னா பக்தியையே ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். பக்தி மார்க்கம் அரைக்கல்பம் நடக்குது, பகவானை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பமாக. பயங்கர பாவனை வச்சு தேடுறாங்க இல்லையா. இதோ இப்போ பங்குனி உத்தரம் பார்த்தீங்கன்னா, காவடி தூக்கிட்டு அடகு குத்திட்டு பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவங்களால முடியும். அப்படியே அந்த முதுகில் அந்த எலும்பில் கொக்கியை போட்டு பெரிய தேரை இழுப்பாங்க, பார்க்கும்போதே நமக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாவனை வச்சு தேடுறாங்க பக்தி மார்க்கத்தில். சிவனுக்கு முன்னாடி நிறைய பேர் போய் எனக்கு பகவானுடைய காட்சி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களே, இது பாவனை. சாட்சாத்காரம் ஆன உடனே அவ்வளோ குஷி அடைஞ்சிடுறாங்க, நமக்கு பகவான் கிடச்சிட்டாரு, கிருஷ்ணர் கிடச்சிட்டாரு, அனுமான் கிடச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஏதோ தனக்கு முக்தியே கிடச்சிடுச்சுன்னு நினச்சிட்றாங்க. ஆனால் யாருக்கும் முக்தி கிடைக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு காட்சியை பார்த்துட்டு வந்து எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நிறைய புக்கை வேறு எழுதுறாங்க, அதை புரிஞ்சிக்காமல் அவங்கள கடவுளாக வேறு ஆக்கிடுறாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, அந்த அளவுக்கு வெறித்தனமாக பாவனை வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த பாவனையெல்லாம் இப்போ நிறைவேற்றுறது தான் நமக்கு காட்சி கிடைக்கிறதெல்லாம். ஸோ நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கவலைப்படுத்தலை, ஏன்னா நம்ம அந்த பாவனையை வைக்கலைன்னு அர்த்தம். எனக்கு இறைவா நீ கிடச்சா போதும், காட்சி வேண்டான்னு கூட இருந்திருப்போம் அப்பயே கூட இல்லையா. அதுதான் ஆ பாபா சார். ஸோ எனக்கு இந்த தீர்த்த யாத்திரை திருப்பதி போறியா, நானும் வரமாட்டேன், ஏன் கடவுள் இங்கே இல்லையா. அப்போ அதை ஏற்றுக்கலனால அவங்க பக்தியை ஏற்றுக்கலைன்றது. அது ஒரு கோயில் அங்கே போகணுன்றதை ஏற்றுக்கலனால அவங்க பக்தியை ஏற்றுக்கல, பக்தினாலே தேடுறது தான் இல்லையா. ஸோ அப்படி சிவன் முன்னாடி உட்காந்துட்டு லிங்கத்து முன்னாடி உட்காந்துட்டு அவ்வளோ பாவனையாக எனக்கு தெரியாது, உன் காட்சி கிடைச்சே ஆகணும்ன்றது கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் அதிலே ஏதோ முக்தி கிடைச்ச மாதிரி அப்படி குஷி ஆகிடுறாங்க, கடவுளே கிடச்சிட்டாருன்னு. யாருக்கும் முக்தியும் கிடைக்கல, கடவுளும் கிடைக்கல. இப்போ தான் உங்கள் எதிர உட்காந்துட்டு இருக்காரு இந்த பூமியில். இவங்க கண்ணை மூடிட்டு வேற எங்கேயோ போய் பாப்பம் பிள்ளை இருக்க கடவுளைன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ நல்லா நமக்கு புரிகிற மாதிரி உட்காந்து புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, எல்லோருக்கும் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஏழையாக இருக்கிறாங்கப்பா.
நீங்களும் ஏழையாகத்தான் இருந்தீங்க, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாபா மூலமாக எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால் இது அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, புரிய வைங்க. எத்தனை தடவை வரும்போது நீங்கள் கூட விதண்டாவாதம் பேசியிருப்பீங்க, உங்களை பாபா விட்டாரா உடலெல்லாம். அதேமாதிரி நீங்களும் கருணை 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 திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருங்க. அதுதான் இப்போ பாபா சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், நம்ம அந்த பாய்க்கு அடிக்கடி கொடுத்துட்டே இருப்போம், அவர் சொல்கிற போறியா கிளாஸ் எடுக்க, நானும் வரேன் வரேன் அப்படின்னு அவராக கேட்குறாரு. ஸோ அது அது நம்ம அதை அது ஒதுக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைம் வேலை செய்யும். இப்போ பாபா சொல்கிறாரு, நாங்கள் கீழானவர்கள் பாவிகள்னு சொல்கிறாங்க தானே, கரெக்டு தான், ஆனால் அப்படி உங்களை யார் ஆக்குனது அது மட்டும் யாருக்குமே தெரில. யாருமே தன்னை மூர்க்கர்னே புரிஞ்சுக்கிறது இல்லை. பாபா மூர்க்கர்னு வச்சு ஒரு ஞானம் சொன்னார் தெரியுமா, என்ன அது பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? பாபாவுடைய வழியை கூட ஏற்றுக்காத அளவுக்கு மூர்க்கராக இருக்கிறாங்க அந்த மாதிரி. இன்னொன்று வந்து, பாபாவுடைய வழிபடி நடக்கிற இத்தனை பேரும் என்ன முட்டாள்களா மூர்க்கர்களா? அதுதான் இப்போ பாபா சொல்கிறார். ஆனால் அது யாருமே தன்னை மூர்க்கர்னு புரிஞ்சுக்கல. இப்போ நம்மளுமே கூட ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறோமா? ஃபாலோ பண்ணால் மாயக்கிட்ட மாட்டவே மாட்டோமே. ஸோ அதுவும் புரிஞ்சுக்கணும். நான் தப்பு பண்ணுறேன் பாபா, என்னன்னு நீ சொல்லு பாபா, எனக்கு தெரியல பாபா, கேளுங்க. இந்த ட்ராமா அனாதியாக உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே கீழான இழிவானவர்களாக ஆகத்தான் வேணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதைத்தான் பாபா சிந்தனை பண்ண சொல்கிறார். கீழானவராக ஆகித்தான் தீரணும், ஆனால் இப்போ கீழானவர் ஆகிற நேரம் முடிஞ்சிச்சு. தரம் குறைஞ்சவர்களாக ஆகியே தீரணும். ஆனால் பாபா குழந்தையான பிறகு அது இருக்கக்கூடாது. இது முன்னாடி இருந்துச்சு, இப்போ ஏறும் கலை, இப்போ அப்படி இருக்கக்கூடாது. அதனால் இந்த சிந்தனை செய்யுங்க. நாம் பகவான் குடும்பத்தினர், பகவான் நமக்கு அப்பான்னு நிச்சயமாக நம்ம உலகத்தின் அதிபதியாக தானே இருக்கணும். சூப்பர் இல்லையா? இறைவனுடைய குடும்பம், இறைவனுடைய குழந்தைன்னா நாமளும் உலகத்தின் அதிபதியாக தானே இருக்கணும், அவர் தானே உலகத்தின் எஜமானன். அப்போ ஏன் நமக்கு துர்கதி ஏற்பட்டுச்சு? கடவுள் கண்டிப்பாக நமக்கு சுகத்தை தான் கொடுத்துருப்பார், எப்படி நமக்கு துக்கம் வந்துச்சு? வேற யாரோ நடுவில் வந்து துக்கத்தை கொடுத்தாங்கன்ற விஷயம் யாருடைய புத்தியிலும் இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் எப்படி உலகத்தில் அமைதி உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. குழப்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா? கடவுள் அன்பு கடல், அமைதி கடல். ஒருவேளை அவர் சர்வ வியாபியாக இருந்தால் ஆல்ரெடி உலகம் அமைதியாக தானே இருக்கணும். அதான் குழப்பிக்கிறாங்க. கடவுள் எங்கும் இல்லைன்றதே இதில் புரியாது. கடவுள் இருந்தால் இப்படியா இருக்கும் உலகம்? இதை அம்மா கோர்ட்டில் கேட்டாங்க. எங்கும் நிறைந்த கடவுள் மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. கீதையை காட்டி எங்கும் நிறைந்தவர்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாம் வேறு ஒரு கேஸில் இவ்வளோ பிடிச்சி உள்ளே போகலான்னு பார்த்தா இந்த அம்மா நமக்கு புதுசாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன், இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. எவ்வளோ பெரிய விஷயம் அதுதான். அந்த நேரத்தில் ஞானம் சொல்லணுன்ற அந்த தாய் அன்பு தான் அவங்களுக்கு இருக்குது இல்லையா? அந்த ஆத்மா துக்கம் கொடுக்க வருதுன்றது அந்த பயமே இல்லை. அதனால தான் சிம்மா வாகினி இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாங்க, அமைதிக்காக மாநாடு நடத்திட்டே இருக்கிறாங்க அமைதி வேணும்னு, ஆனால் புரிய வச்சாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. அமைதி இப்போ வராது குழந்தை, இது கலியுகம், சத்தியுகத்தில் தான் வரும், அதுக்கு முயற்சி பண்ண புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. இவங்களே ஏதோ மாற்றிடலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க கடைசியில் வந்து புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக எல்லாம் புரிஞ்சுக்கலாம். உலகத்தில் உள்ள ஒரு ஆத்மா விடாமல் புரிஞ்சு தான் ஆகணும், புரிஞ்சால் தான் மேலே போக முடியும். ஆனால் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்க, வழி இருக்குது. அதனால் யோகத்தில் அமர்ந்து கர்மாதி தாகனம்
நீங்கள் தான் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீங்க. இந்த கர்மாதித்த லட்சியம் இருந்துட்டு நம்ம பார்க்குறவங்க எல்லாம் நல்லவங்களாக தென்படணும், வெறும் ஆத்மா தான் தென்படணும். உடல் உணர்வே கொஞ்சம் கூட வரக்கூடாது, முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தான் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீங்க. விகாரம்னா என்னன்னே தெரியாத அந்த மாதிரி கள்ளங்கபடமற்ற குழந்தையாக இருந்தீங்க. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் உலகம்? யோசிச்சு பாருங்க, எல்லாரையும் நல்லவங்களாக பார்க்குற அந்த மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யாருமே கெட்டவங்களாவே தெரியல, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்தீங்க, சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீங்க. மீண்டும் அப்படி ஆகணும். மற்றபடி குழப்பத்தை ஏற்படுத்துகிற இத்தனை மதங்களும் தர்மங்களும் சத்தியுகத்தில் இருக்க போகிறதில்லை. அங்கே இருக்க போகிற ஒரே தர்மம் நிர்விகாரி தர்மம். அந்த மாதிரி நீ ஆகு. விகாரி பிடிச்சவங்களெல்லாம் அவர் தூக்கிடுவார், மேலே தூக்கிடுவார். அவங்க இருக்க போகிறது கிடையாது. ஸோ உன்னுடைய தேசத்துக்கு நீ தான் தயாராகணும். மற்றவங்களை பற்றி கவலைப்பட யாரையும் பார்க்காத, பிராமண பரிவாரத்திலையுமே கூட யாரையும் பார்க்காதீங்க. ஏன்னா எல்லாரும் ராஜா ஆக மாட்டாங்க. நான் நாராயணன் ஆகணும், நாராயணன் ஆகணும் தான் போயின்னு இருக்கணும். இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன பதவி ஆகணும்னு உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தேவையும் கிடையாது. நான் நாராயணன் ஆகணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாராயணனுடைய தன்மை அவங்களுக்கு, ஒரு நாராயணன் கிட்ட பேசிட்டு இருக்கிற உணர்வு அவங்களுக்கு வரணும். சத்தியுகத்தில் யார் இருந்தாங்களோ அவங்க தான் பாபா கிட்டேருந்து நீண்ட காலமாக பிரிஞ்சவங்க. அவங்களத்தான் பாபா தேடி கண்டெடுக்கப்பட்டவங்களை எனக்கு கூப்பிடுறாரு. ரொம்ப நாளாக காணும் என் குழந்தை, நான் சொன்னதெல்லாம் கேட்ட குழந்தைய காணுமே அப்படின்ட்டு தேடிட்டு வந்துரு. ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிஞ்சு இருந்தாங்க. குழந்தை தான் அப்பா சொல்கிறது கேட்கும், ரோட்டில் போகிறவங்களாம் கேட்பாங்களா? அதுக்கு தான் பாபா குழந்தைகிட்ட பேசுகிறார். நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிறார் இல்லையா. இப்போ ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்கிறது வந்து எல்லா ஆத்மாவுக்கும் கிடையாது. எந்த ஆத்மாவுக்கு? முதன் முதல்ல பரந்த ஆபத்தில் பாபா கிட்ட டாட்டா சொல்லிட்டு பாபா நான் நடிக்க போகிறேன்ட்டு வந்தீங்க பாருங்கள், அந்த ஆத்மா தான் நீண்ட காலமாக பிரிஞ்சவங்க. போகிறதும் தெரில, வந்ததும் தெரில, அப்படி வந்தவங்க. முதன் முதல்ல வர்றவங்க தான் தன்னுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக வர்ற அந்த தேவதை தர்மத்தின் ஆத்மாக்கள். அவங்களத்தான் நம்ம நம்மளுடைய தர்மத்துக்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை, ஆனால் வரமாட்டோம் இல்லையா. நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, அவங்க வந்துடுவாங்க. விட்டில் பூச்சி விளக்கொலையை பார்த்து வர மாதிரி பாபா சொல்கிறாரு. அவங்க தான் வர வேண்டி இருக்குது. சாரி, அவங்களுக்காகத்தான் பாபாவும் வர வேண்டியதாக இருக்குது. மெயினாக எதுக்கு வர்றாரு? அதோடு கூட எல்லாருக்காகவும் அவர் வராரு தான், எல்லோரையும் முக்தி கொடுக்குறாரு. ஆனால் மெயினாக அவர் வந்தது வந்து ஜீவன் முக்தி கொடுக்க, சொர்க்கத்தை கொடுக்க. இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறதுக்கு தான் வர்றாரு. இல்லை ஐச்சி முக்தியை மட்டும் கொடுக்குறதுல அதில் என்ன இருக்குது? அவ்வளோதான், கேமே முடிஞ்சிடுச்சுன்னு ஆகிடும். ஸோ மெயினாக அவங்களுக்கு தான் வராரு, ஆனால் எல்லோருக்காகவும் வராரு. ஏன்னா எல்லோருக்குமே முக்தி கொடுக்குறாருல்ல. இப்போ தேவதையுடைய தர்மம், தேவதா தர்மம் தான் இல்லை. அந்த மரம் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல, தேவதா மரம் போயிடுச்சு ஃபுல்லாக. அதனால் புதுசாக அந்த கண்ணை நடுறார். நடனம், நாம் நடனம் ஸ்தாபிக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மதத்துக்கு போயிட்டாங்க, அவங்க தான் இப்போ வெளிப்படுறாங்க. முஸ்லீம் பிரதரு, கிறிஸ்டின் சிஸ்டர்ஸ்லாம் எப்படி வராங்க? வெவ்வேறு தர்மத்துக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க தான் இப்போ பாபா ஞானத்தை கேட்டோன்னா அப்படி போதையில் வந்து எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறாங்க இல்லையா. இந்த தர்மத்துடைய ஸ்தாபனை எவ்வளோ அற்புதமானது பாருங்கள். அதை அதை தான் பாபா ஞான சிந்தனை பண்ணுறாரு. இதை வந்து நீங்கள் ஆழமாக உட்காந்து பார்த்தீங்கன்னா
தேவதையாக இருந்திருப்போம், அப்புறம் என்னென்னலாம் பண்ணி வேறு தர்மத்துக்கு போவோம். ஆனால் பார்த்த உடனே அப்பாவை கண்டுபிடிச்சி வந்துட்டான். அப்பாவை தவிர நமக்கு எதையுமே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ எவ்வளோ அற்புதமானது இது இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க, பிரபு உங்களுடைய ஸ்ரீமத் அதன் மூலமாக கிடைக்கிற கதி சத்கதி எவ்வளோ அற்புதமானது. இதை யாராலுமே புரிஞ்சிக்க முடியாது. என்னதான்ப்பா இருக்குதோ அந்த பிரம்மகுமாரிகள்ட்ட, அப்படி மயங்கி ஒட்டுமொத்த உலகத்தையும் எடுத்துட்டாங்க. ஒரு பிரதர் கால் பண்ணி சொல்கிறாரு, என் பையன் என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான், எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி மாற்றுது இந்த உலகத்தையே சுடுகாடா நினைக்க வைக்கிது. வேற எந்த மதத்தில் பண்ண வைக்க முடியும் இல்லையா? தேவி தேவதா தர்மத்துடைய ஸ்தாபனை எப்படி நடக்குது பாருங்க. இவ்வளவு காலம் தூய்மையிலிருந்து தேக அபிமானி ஆனவங்களே மீண்டும் ஆத்ம அபிமானி ஆகிறதுல தான் முயற்சி இருக்குது. இது அற்புதம் தான், ஆனால் முயற்சியும் இருக்குது, தானாகவும் நடக்கலை. பாபா சொல்கிறார், ஆனால் முயற்சி இருக்குது. முயற்சி இல்லை எல்லாமே பாபா பண்ணிடுவாருன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ரேங்க் ஆகிடும். அதனால தான் பாபா சொல்கிறார், அடிக்கடி மறந்து போயிடுறீங்க, மறதி தான் உங்கள் எதிரி. மறக்கிற நேரம்லாம் தூங்குறீங்க, சுய நினைவை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். சுய சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் நாராயணன்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் விழிப்பு நிலையில் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சாதாரணமாக வார்த்தை வந்தாலே போச்சு. முயற்சி பண்ணணும், மறக்காதீங்க. பாபா சொல்கிறார், உட்காரும்போதும் எழுந்திரிக்கும் போதும் என்னை நினைவு செய்யுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச லைன் இல்லையா? அமரும்போதும் எழுந்திரிக்கும்போதும் சுத்தும் போதும் என்னை நினைவு செய்தபடியே இருங்க. ஏன்னா பாவங்களுடைய சுமை உங்கள் மேலே அவ்வளோ அதிகமாக இருக்குது, எல்லாரையும் விட உங்கள் மேலே தான் அதிகமாக இருக்குது. ஏன் பாபா குழந்தைங்க இவ்வளோ துக்கத்தை அனுபவிக்கிறாங்க? இன்னமும் சொல்கிற பாபா குழந்தைகிட்ட அவங்களுக்கே அந்த பிரச்சனை, இவங்களுக்கே அந்த பிரச்சனை. பாபா பாபா கிடைச்சதுனால தான் அதை அனுபவிச்சுட்டோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இல்லைன்னா மென்டல் ஆகிட்டு இருப்போம் இல்லையா? ஆ அதான் பாபா சார், ஸோ நீங்கள் பார்க்காத சுகமும் கிடையாது, நீங்கள் பார்க்காத துக்கமும் கிடையாது. சுகமும் உங்களுக்கு தான் அதிகம், துக்கமும் உங்களுக்கு தான் அதிகம். ஆனால் அந்த துக்கம் முடிஞ்சு போச்சு. இப்போ சங்கமுகம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்க. அதாவது நீங்கள் என்றைக்கு பாபா குழந்தையா நீங்கள் அன்னைக்கு தான் உங்களுக்கு சங்கமயுகம். அது 80 வருஷம் முன்னாடி ஆனாலும் உங்களுக்கு அன்றைக்கி தானே சங்கமயுகம். அந்த நொடியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒருவேளை நீங்கள் பாபா குழந்தை ஆகலைன்னா மென்டல் ஆகிட்டு இருப்பீங்க, அவ்வளோ துக்கத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு துக்கம் வருது, ஆனால் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாபா வந்ததுனால ஈட்டியை ஊசி ஆக்கிட்டார். இல்லைன்னா நீங்கள் விட்ட இடத்துல யோசிச்சு பாருங்கள், நம்மளோட நிலைமை என்னவாக இருந்துச்சுன்ட்டு இல்லையா? அதுதான் பாபா சொல்கிறார். துக்கமும் அதிகம் பார்த்துருக்குறீங்க, சுகமும் அதிகம் பார்த்துருக்குறீங்க. இப்போ மீண்டும் துக்கத்திலிருந்து சுகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். அதனால் ஸ்ரீமத் படி நடக்கணும். துக்கம் கொடுக்குற வழி ஏன், எதுக்கு இப்படியே கேட்டு கேட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கினீங்க? இப்போ பாபா சார், முற்றுப்புள்ளிவை முற்றுப்புள்ளிவை முற்றுப்புள்ளிவை, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளிவை, நினைவுக்கு வா. ஏன்னா சுகம் வேணும் தானே உனக்கு வந்த, போராடுறதுக்கு இங்கே வந்த. யாருக்கும் துக்கம் கொடுக்காது, என் வழியை கேளு இல்லையா? அதனால் நான் சொல்கிற வழிப்படி நட குழந்தை. உன் நல்லதுக்கு நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் சொல்கிறேன், உன் நன்மைக்காக இந்த உலகத்தில் யாருமே யோசிக்கல பாபாவை தவிர. அதனால் நீங்களும் பாபா வழிபடி நடங்க, மற்றவங்களுக்கும் நினைவுபடுத்துங்க. இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ரகசியத்தை புரிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி இந்த சிருஷ்டி சக்கரத்தின் நினைவு சொரூபமாக இருக்கிறவங்க தான் திரிகாலதர்சி. மூன்று கால ஞானம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான் இப்போ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் சத்தியுகத்தில் மாறுதில்லை, என்னவா மாறுது அதை பார்த்து பார்த்து செய்யுங்க. அங்கே தாசதாசி ஆகிற மாதிரி காரியத்தை செய்கிறனா நிறுத்துங்க, பாபாட்ட வழி கேளுங்க, ராஜாவாகிறதுக்கு செய்யுங்க. அவங்க தான் திரிகாலதரிசி, அதையும் புரிய வைங்க எல்லோருக்கும்.
நீங்கள் தான் தேவதையாக இருந்து மனித வழிபடி கீழே நீங்கள் இறைவனுடைய வழிபடி மீண்டும் தேவதையாகுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் பகவானுடைய குழந்தைங்க தானேன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். கடவுளோட குழந்தை தானே நீங்கள். நீங்கள் எந்த மதமாக வேணாலும் இருங்க, கடவுளோட குழந்தை தானே. உலகத்தில் ரெண்டே குழந்தை, கடவுளோட குழந்தை சாத்தானோட குழந்தை. நீங்கள் யாரோட குழந்தை? கண்டிப்பாக கடவுளோட குழந்தை தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ கடவுள் தான் சொர்க்கத்தை படைக்கிறாருனா அந்த சொத்து உங்களுக்கு தானே கிடைக்கணும். அப்பாவுடைய சொத்து குழந்தைங்களுக்கு தானே கிடைக்கணும். எப்படி யுக்தி சொல்கிறாரு பாருங்க, புரிய வைங்க. ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தான் தெரியும், அதனால் நீங்கள் தான் இதை அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியும். ஈஸ்வரன் படைத்தாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவருடைய வாரிசாகணும் தானே. கடவுள் தான் என்னை படைத்தாரு, கடவுள் தான் என்னுடைய அப்பா. அப்போ அவருடைய வாரிசாகி அவருடைய சொத்தை அடைய தேவையில்லையா? கோடீஸ்வரனுக்கு போகிறந்தான், ஆனால் கோடீஸ்வரனுடைய சொத்து வேண்டான்னு விட்டுருவீங்களா? இப்போ வாரிசாகுங்க, சொத்து கொடுக்குற ரகசியத்தை சொல்கிறார். வாங்க சிவஞானத்தை கேளுங்க. ஈஸ்வரனாகிய தந்தை சொர்க்கத்தை படைக்கிறாரு, சொர்க்கத்தில் சுகம்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏன் இப்போ நரகத்தில் இருக்கிறீங்க? ஏன் அவர் சொர்க்கத்தை தான் படைத்தார், நான் ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் தான் இருந்தேன், பிறகு தான் இந்த ராவணன் என்ன பண்ணிட்டான், நரகத்தில் பிடிச்சி தள்ளிட்டான். ஆனால் உலகத்தில் யாருக்குமே ராவணன்னா என்ன பொருள்னே தெரியாது. நேற்று பாபா சொன்னார்ல, ஆத்மானா என்ன பொருள்னே யாருக்கும் தெரியாது, கடவுள்னா என்ன பொருள், அதுமாதிரி ராவணனும் என்ன பொருள்னு தெரியாது. கடவுளை வந்து ஒன்று பரம்பொருள்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் ஒருத்தர், ஒன்று பரம்பொருள். பரம்னா விலகியன்னு பாபா சொல்கிறார். இந்த உலகத்துலேருந்து விலகி இருக்கிற ஒரு பொருள், கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஒன்று பரம்பொருள் கரெக்டாக, ஆனால் அவங்களுக்கு தெரியாது இதுக்கு இதுதான் அர்த்தம்ன்ட்டு. பரம்பொருள் நாங்கள் அதனால் பரம்பொருள் பரம்பொருள் சொல்லின்னு இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, வள்ளலாருடைய புத்தகத்தில் பரத்திலிருந்து இறைவன் வராருன்னு கூட வரும், ஆனால் அது எந்த இடம் அது அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. கடவுள் ஆக்கிட்டாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, ராவணன்னா என்னன்னு யாருக்குமே தெரியல, அதனால் நீங்கள் நினைவுபடுத்துங்க, பாரதம்தான் புராதன சொர்க்கமாக இருந்துச்சு. அந்த பாரதத்தில் பாரத வாசிகள் தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. இப்போத்தான் இந்த பாரதம் நரகம் ஆயிடுச்சுன்னு புரிய வைங்க, ஞாபகப்படுத்துங்க. பொன்னுலக பாரதம்னு தலைப்பை எடுங்க. இது அரசியல் மீட்டிங்கில் நீங்கள் பேசலாம். பாரதத்துடைய புகழை பாரதத்தில் பேசுறதுக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. பேசுங்க. ராமராஜ்யம் பாதி, ராவண ராஜ்யம் பாதி, இதுதான் விளையாட்டு. பிறகு அதுக்கு இடையில் என்ன நடக்குதுன்னு விளக்கமாக அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆனால் நிச்சய புத்தி உள்ளவர்களாக சில குழந்தைங்க தான் இருக்கிறாங்க, அவங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க நான் பாபாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறேன்ட்டு இல்லையா. இது பாதி அது பாதி, நடுவில் என்ன ஆச்சு, எப்படி திடீர்னு ராவண ராஜ்யம் வந்துச்சு? தேக உணர்வு இல்லையா, அதையும் பாபா புரிய வைக்கிறார். ஸோ அதை மைண்டில் சுத்துங்க. தேக உணர்வில் வந்து கீழே வந்தேன், இனி நான் தேக உணர்வை வரவிட மாட்டேன், ஆத்ம உணர்வில் இருக்கிறேன். ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் இதில் நிச்சயம் இல்லை, அதனால் ஆத்ம பயிற்சி பண்ணுறதில்லை அந்தளவுக்கு. பண்ணுறாங்க பட் அந்தளவுக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறன்றதும் அவங்களுக்கு இல்லை. பாபா தான் திருநேத்திரியாக திரிகால தரிசியாக திருமூர்த்தியாக இருக்கிறாரு, நம்மளையும் அப்படி ஆக்கிறார். மூன்றாவது கண்ணை கொடுத்து திருநேத்தி ஆக்கிறாரு, மூன்று கால ஞானத்தை கொடுத்து திரிகாலதரிசி ஆகிறாரு, மும்மூர்த்திகளை படைப்பவராக இருக்கிறார்.
திருமூர்த்தி சிவன் மூணு பட்டை இல்லையா, அந்த மூணுக்கு மகிமை அதுதான் இல்லையா. மூன்றாம்பிறை மூணு மூணு மூணு, ஏன் அந்த மூணு? மூன்று கால ஞானத்தை கொடுக்குறார், மூணாவது கண்ணை கொடுக்குறாரு திருமூர்த்தி இல்லையா. இதுதான் இப்போ பாபா சொல்றாரு, பிரம்மா விஷ்ணு சங்கர் இந்த திருமூர்த்தியை படைப்பவரும் அவர் தான். அப்போ திருமூர்த்தியை படைக்கிற சிவனே திருமூர்த்தி சிவனேன்னு சொல்லணும், ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருமூர்த்தி பிரம்மான்னு சொல்லிட்டாங்க, பிரம்மா படைக்கிறாருன்னு பேர் அப்படி வச்சுட்டாங்க. இப்போ திருமூர்த்தியை எப்படி பிரம்மா படைச்சிருக்க முடியும்? அவரே திருமூர்த்தியில் ஒருத்தராச்சே, அவர் எப்படி அவரே படைப்பாரா? சூப்பர் விஷயம்ல. பிரம்மா மூலம் ஸ்தாபனை, சங்கர் மூலம் விநாசம். அப்படின்னா படைப்பவர் நிச்சயமாக வேறு யாரோ தானே இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிவியில் எங்கள் அம்மா ராமாயணம் பார்க்குறாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ராமர் சீதைக்கு கல்யாணம் ஆனோடனே கோயிலுக்கு போகிறாங்க. எந்த கோயிலுக்கு போகிறாங்க? சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. நான் கடவுளை வழிபட போகிறோம். அப்போ அதுலேயுமே பக்தியிலே ராமர் சிவனை வணங்குற மாதிரி தான். அவங்க கோயிலுனாலே சிவன் கோயிலுக்கு தான் போவாங்க, ராமாயணத்துலேயும் சரி மகாபாரத்திலையும் சரி இல்லையா. அதான் பாபா சொல்கிறாரு. அப்போ பிரம்மா மூலமாக ஸ்தாபனை, சங்கர் மூலமாக விநாசம்னா, இந்த பிரம்மா மூலமாக ஸ்தாபனை பண்ணுறது வேறு யாரோ தானே இருப்பாங்க, ஆனால் இவங்க தவறுதலாக என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மா படைக்கிறாருன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறான். பிரம்மா மூலமாக வேற ஒருத்தர் படைக்கிறாருன்றதை தெரிஞ்சிக்காம இவ்வளவு சின்ன விஷயத்தை கூட யாருமே புரிஞ்சிக்கலாம், அவங்க புத்தியில் இது வேலை செய்யலை. சிவபாபா பிரம்மா மூலம் சொர்க்கத்தின் ஆஸ்தி தான் கொடுப்பார், வேற என்ன கொடுப்பார் இல்லையா? சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு தான் சிவபாபா இருக்கார். அதனால் சொர்க்கத்தை படைக்கிறவர் சொர்க்கம் தானே கொடுப்பார், நரகத்தையோ அல்லது துக்கத்தையோவா கொடுப்பார்? விஷ்ணுபுரியை யார் ஸ்தாபனை செய்கிறாரு? பாபா விஷ்ணுபுரியை ஸ்தாபனை செய்கிறார், அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தை இப்போ ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறாருன்ற விஷயம் கூட யாருக்கும் தெரியலை இல்லையா. சொர்க்கத்தை அவர் படைக்கிறார், நரகத்தை அழிக்கிறார், ஆனால் அவருக்கு உடல் இல்லாதனால எல்லாத்தையும் மறைமுகமாக பண்ணுறாரு. விஷ்ணுவுடைய சித்திரத்தை தனியாக உருவாக்கி அவரை நர நாராயணர்னு சொல்கிறாங்க. அதேமாரி லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை தனித்தனியாக உருவாக்கி இருக்கிறாங்க. சித்திரங்கள் பாருங்கள் எப்படி அற்புதமாக உருவாக்கி இருக்கிறாங்க. குழந்தைகளாகி நீங்கள் கண்காட்சியில் புரிய வைக்கணும், கண்காட்சிகள் நிறைய நடக்கணும். மேலும் குழந்தைங்க தங்களுடைய சரீர நிர்வாகத்துக்கான தொழிலே ஈடுபட்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்க பாபாவை தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு கூட புரிஞ்சிக்க முடியாது, பாபாவாலே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற சேவையில் தான் பாபா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். பாபாவை புரிஞ்சுக்கிட்ட குழந்தையால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது, புரிஞ்சிக்காத குழந்தை சேவையை பண்ணாது. ஸோ இதுதான் வித்தியாசமே. அதனால் பாபா சொல்கிறார் கண்காட்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி பாபா சொல்கிறார் நர நாராயணருன்ட்டு வெறும் நாராயணனுடைய சித்திரத்தை சொல்கிறாங்களாம், அது விஷ்ணுவோடைய சித்திரத்தை உருவாக்கி. விஷ்ணுனாலே இணைந்த சொரூபம் இல்லையா, அதை வந்து நரநாராயணர்னு சொல்கிறாங்களாம். அப்புறம் லக்ஷ்மி நாராயணன் தனியாகவும் போட்டு வச்சுருக்கிறாங்களாம், அது நரநாராயணன்ட்டு வடநாட்டில் சொல்லுவாங்க போல இருக்குது, இங்கே கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. சரி, ஸோ எவ்வளோ அற்புதமாக உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்கள் இந்த சித்திரங்கள்ன்றார். இப்போ பாபா சொல்கிறார் சூப்பராக, தாங்களே முழுசாக புரிஞ்சிக்கிட்டவங்களா இல்லை, அதனால தான் அவங்க சேவைக்காக ஓடலை, இல்லைன்னா சேவைக்காக ஓடணுமாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. டக்கு டக்குன்னு சேவை இங்கே இருக்குதா அங்கே இருக்குதா வாய்ப்பு தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆகலைன்னா
தாங்களே குருடர்கள் தான் அர்த்தம். சூப்பராக சொல்கிறார் இல்லையா. இப்போ ஒரு குருடன் ரோட்டை கிராஸ் பண்ண வரான்னா உடனே மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணாதவனும் ஒரு குருடன்ற மாதிரி. இங்கே ஞானக்கண் இல்லாத இருக்கிறவங்களுக்கு ஞானக்கண்ணை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யலைன்னா உங்களுக்கே ஞானம் இல்லைன்னு தான் அர்த்தம். பாபாவை தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் சேவைக்கு போங்கன்னு யாருக்கும் பாபா சொல்ல வேண்டியதில்லை, நீங்களாக முன் வரணும் இல்லையா. ஆ, சேவைக்காக போ, நீ பர்மிஷன் வாங்கினியா, இது வாங்கினியா, அப்படி தப்பு தப்பாக உள்டாவா ஞானத்தை போட்டுன்னு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, சேவைக்கு நீங்கள் என்கிட்ட கூட பர்மிஷன் வாங்க தேவலன்ட்டு. அந்த வாணியை சரியாக படிக்காததுனால தவறுதலாக நிறைய இடத்துல அப்படி நடக்குது. ஏன் ஸ்தானம், நீ வரக்கூடாது அப்படி இப்படின்ட்டு. இப்போ பாபா சொல்கிறாரு, நீ சேவைக்கு போன்னு நான் வாயை திறந்து சொல்ல தேவை, நீயா போன்ற, நீயா முன் வரணும். எங்கே பௌர்ணமியா, பௌர்ணமிக்கு எங்கே கூட்டம், அங்கே ஓடு, அமாவாசைக்கு எங்கே கூட்டம், பிரதோஷத்துக்கு எங்கே கூட்டம், எத்தனை பண்டிகை வருது போ. அது இல்லாமல் லௌகிக ஃபங்க்ஷன் வரும், கல்யாண பத்திரிக்கை, மஞ்ச தண்ணி, போ எல்லாத்துக்கும் போ. பாபா நாங்கள் சேவைக்காக போக முடியும், நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கேட்பாங்க. பாபாவுக்கு தெரியும் யார் யாரால் சேவை செய்ய முடியும்னு. பாபா நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு யாருமே எழுத மாட்டுறாங்க. ஏன்னா சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க போயிடுவாங்க டக்குன்ட்டு இல்லையா. ஆனால் யாருமே எழுதவே மாட்டுறாங்க, பாபா நான் ரெடி பாபா அப்படின்னு எழுதுறது இல்லை. மனிதர்களில் இருந்து மனிதர்களை சோழியிலிருந்து வைரமாக்கணும். 10, 20, 50 ரூபாய் கூட சம்பாதிக்கலைன்னா என்ன ஆகிடும் பாருங்கள். சூப்பராக சொல்கிறாரு, 10 ரூபாய் 20 ரூபாய் உனக்கு நஷ்டம் ஆகுது, 50 ரூபாய் அது அந்த டைமுக்கு. அதனால் என்ன ஆகிட போகுது, நிறைய பேருக்கு நன்மை செய்யணும், லீவு போட்டு போ. நிறைய பேர் இப்போ எங்கள் குழுவில் வர பிரதர்ஸ்லாம் லீவு போட்டு பிஸ்னஸை விட்டு வேலையை விட்டு தான் வராங்க இல்லையா. அது சம்பாதிக்கலன்னா ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. என்ன ஆகிட போகுது, லீவு போட்டு போ, ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துகிட்டு போன்றார். டிக்கெட் எடுத்துகிட்டு போய் ட்ரெயினில் போய் சேவை செஞ்சுட்டு வந்து ட்ரெயின் எல்லா ஊர் வழியாகவும் போவோம். ஏன் ஸ்தானத்துக்குள்ளே வரும்போது நீ பர்மிஷன் வாங்கினா இருந்தால் பர்மிஷன் வாங்கிறதுல டைம் போயிடும் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த அழியக்கூடிய காசு சம்பாதிக்கலைன்னா ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. அதுக்காக உனக்கு ஒன்றும் தண்டனை கிடைக்க போகிறதில்ல. ஆனால் நிறைய பேருக்கு நன்மை செய்யணும், பாபாவை பற்றி முழுமையான ஞானம் அறிமுகம் இல்லை. கோடியில் யாரோ ஒரு சிலர் தான் பாபாவை ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கிறாங்க. பாபாவுக்கும் தெரியுது, நம்மக்கிட்ட சேவைக்கு தகுதியானவர்களாக கம்மியான குழந்தைங்க தான் இருக்கிறாங்க. அதனால் பாபா உங்களுக்கு தந்தி கொடுத்து கூப்பிட வேண்டியதாக இருக்குதுன்றார் பாருங்கள். பாபா இருக்கும்போது அப்படி இருந்துச்சு நிலைமை, இப்போ எப்படி இருக்குது. சேவையை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு கிரிமினலாக யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, பாபா நாங்கள் சேவைக்கு தயாராக இருக்கிறோன்னு தாங்களாகவே சொல்ல மாட்டுறாங்க குழந்தைங்க. ஆனால் பாபாவுக்கு தெரியும் யாருக்கு சேவையில் ஆர்வம் இருக்குதுன்னு. மிருகங்கள் மாதிரி ஆகி இருக்கிற மனிதர்களை தேவதை ஆக்கணும், இதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். பாபாவுக்கு உதவியாளர் ஆகணும் இல்லையா. அதுக்கு பாபா சொல்கிறார், குழந்தைங்க நீங்கள் நிரகங்காரி ஆகணும், அகங்காரமே இருக்கக்கூடாது. நேற்று சொன்னார் இல்லையா, வெறு பகைவர்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு கெடுதல் நினைக்காதீங்க, வெறுப்புணர்வை வைக்காதீங்க, கொஞ்சம் கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. இந்த பக்கம் தடுக்கிறாங்கன்னா இந்த பக்கம் போங்க, மலை இப்படி நின்றுச்சுன்னா மலையில் போய் முட்டிகிட்டு இருக்காதுங்க, இன்னொரு பக்கம் எவ்வளோ வழி இருக்குது. உலகம் விரிந்து கிடக்குதுன்ட்டு அஞ்ஞானத்தில் அழகாக பாட்டு பாடி இருக்கிறாங்க இல்லையா. தலைமை பதவியில் இருப்பவர்களிடம் மிகுந்த பணிவு இருக்கணும். பாபா எவ்வளோ நிரகங்காரியாக இருக்கிறாரு, ஒரு சில குழந்தைங்கக்கிட்ட மிகவும் அகங்காரம் இருக்குது. எத்தகைய கர்மம் நான் செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவங்களும் செய்வாங்க, அதுக்கான தண்டனை அவங்களுடைய நிலை கீழே இறங்கிடும். பாபா சொல்கிற குழந்தைகளே, நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கையாலே செய்யணும், மற்றவங்கள வேலை வாங்கிட்டு இருக்கக்கூடாது. பாபா பாருங்கள் எப்படி சாதாரண முறையில் கற்றுக் கொடுக்குறாரு. ஆனால் மனிதர்கள் வந்து அவர் சர்வசக்தி வாணும், அவரால் என்ன தான் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் சர்வசக்தி வந்தான், ஆனால் வேலைக்காரனாகி இங்கே வரேன், நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு வரேன், என்ன கேட்டாலும் சொல்கிறேன்
அமிர்தவரை எழுப்புனா எழுப்பி விடுறாரு, கூடவே வாபாபானா வர்றார், வேலைக்காரனாக வர்றார். எனக்கு அகங்காரமே இல்லைல்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் அகங்காரமே இருக்கக்கூடாது இல்லையா. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட பணிவு இருக்கணும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னும் இருந்துடக்கூடாது. ஏன்னா பாபா பாருங்கள் எவ்வளோ நிராகங்காரியாக இருக்கிறாரு, பாபாவுக்கு எல்லாம் தான் தெரியும். தாதேவன் வந்து ஒருத்தங்க வந்து பாபா சேவைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவர் அமைதியாக இருக்கார், நான் கடவுள் எனக்கே ஆர்டர் போடுறேன்னு கேட்குறாரு. அப்படியே கள்ளங்கபட மற்ற குழந்தையாக இருக்கிறார் இல்லையா. அதனால் பாபா சொல்கிறாரு, நான் செய்கிறத பார்த்து மற்றவங்களும் செய்வாங்கன்றத மனசில் வச்சு நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கான தண்டனை வந்து உங்களுடைய நிலை கீழே இறங்கிடும். அப்புறம் உங்கள் கையால் செய்யணும், வேலை வாங்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வேலை வாங்காதீங்கன்றது. ரொம்ப வயசாகி வேறு வழி இல்லாமல் தாதி அவங்க ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறது வேறு, ஆனால் அவங்களுமே கூட அப்படி பண்ணுறது இல்லையா. ஜானகி தாதியாக போய் கிச்சனில் போய் சமைக்கிறாங்களாம் இந்த வயசில். அப்போ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையால் மதுபனில் இருக்கிற பெரும்பான்மையான பிரதர்ஸ் தனியாக அவங்களே சமைச்சிக்கிறாங்களாம் இல்லையா. ஏன்னா அந்த கர்ம கணக்கு அது அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ பாருங்கள், எல்லா கடவுள் நினச்சா செத்து போன பணத்தை கூட எழுப்ப முடியும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த கடவுள் இங்கே வேலைக்காரனே அவ்வளோ பணிவாக வந்திருக்கிறார். ஞானக்கடலே பதித்த பாவனா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சுகத்தின் கடலே வாங்க தூய்மை இழந்த எங்களை தூய்மையாக்குங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ பாபா அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டிய இருக்குதே. ஞானக்கடல்னால் வந்து என்ன பண்ணணும், ஞானத்தை கொடுக்கணும். பதித்த பாவனர்னா என்ன பண்ணணும், வந்து தூய்மையாக்கணும். சுகத்தின் கடல்னால் சுகத்தை கொடுக்கணும். ஸோ இத்தனை சேவையும் பாபா செய்ய வேண்டி இருக்குது. பாபா எங்கே வந்து இருக்க வேண்டி இருக்குது பாருங்க. அப்படி ஆழ்ந்த அமைதி நிறைந்த பரந்தாமத்தை விட்டுட்டு எங்கே வந்து இதெல்லாம் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. எப்படி எப்படியெல்லாம் தடை வருது பாருங்க. லாக்கா பவனுக்கு நெருப்பு வச்சாங்க. அப்படி ஒரு பில்டிங் இருந்துச்சு போல இருக்குது, பாபாவுடைய பில்டிங் இருந்துச்சு போல இருக்கு, நெருப்பு வச்சாங்க. அனைத்தும் நடைமுறையில் நடைபெற்று கொண்டுள்ளது. இறைவனுக்குத்தான் தடை, வேற எங்கேயுமே தடை இருக்காதுன்னு சொல்கிறாருல. வேற எந்த யோகா கிளாஸில் மதத்தில் எங்கேயும் தடை கிடையாது. இங்கே தான் கடவுளே வராரு, அவர் இருக்கிறதுக்கே நெருப்பு வைக்கிறாங்க. அதுதான் ஈஸ்வரிய யக்கியம். அந்த ருத்ர யாகம் வளர்க்கும்போது தான் அசுரர்கள் தடையை ஏற்படுத்துகிற மாதிரியே கதையே வரும். முனிவர்கள் யாகம் வளர்ப்பாங்க, அதுக்கு பாதுகாப்புக்காக அர்ஜுனன் இல்லை வேற யாராவது கூப்பிட்டு வைப்பாங்க. இப்போ பாருங்க நடைமுறையில் நடந்துட்டு இருக்குது, எப்படியெல்லாம் தடை வருது பாருங்க. ஆனால் நடிப்பின் பங்கு ஃபுல்லாக பாபாவுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. பாபா சொல்கிறார், நான் வர வேண்டி இருக்குது, நான் நிந்தனை அடைய வேண்டி இருக்குது. அனைவரை காட்டிலும் அதிக நிந்தனை நான் தான் பெறுகிறேன். பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வரும் அந்த வரிசை. முதல்ல சிவபாபாவுக்கு நிந்தனை, கடவுள் வந்து சொல்லி கொடுக்குறாரா, எந்த கடவுள் சொன்னார், அப்படி தான் எல்லாம் இன்னைய வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஸோ முதல் நிந்தனை அவர், அடுத்தது பிரம்ம பாபா, அடுத்தது பிரம்ம. ஸோ அந்த வரிசையில் வரவங்களுக்கு தான் நிந்தனை ஃபுல்லாகவே வரும். ஏன்னா பாபாவுடைய வழி அப்படி இல்லையா, நிந்தனை அடைஞ்சி தான் ஆகணும். ஸோ எல்லாரையும் விட நம்பர் ஒன் நிந்தனையாக இருக்கு சிவனுக்கு தான். பக்தி மார்க்கத்தில் கூட நிந்தனை தான் செய்கிறாங்க. ஒரு பாட்டில் கூட வரும், சிவனை கூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடான்ட்டு இல்லையா. பித்தன் அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க, சுடுகாட்டு சித்தன் அந்த மாதிரின்ட்டு. ஸோ நிந்தனை தான் அங்கேயும். மூணடி நிலம் கூட பாபாவுக்கு யாரும் கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் அவர் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் அவருடைய பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவருக்கு ஒரு வினாடியாச்சா, ஒட்டுமொத்த உலகமும் என்னுடையது, எனக்கு மூணடி நிலம் கொடுக்கலையான்னு அவருக்கு தோணுது. எவ்வளோ நிராகங்காரத்தோடு அவருடைய பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறார். பாபா சொல்லியிருக்காரு, நான் நினச்சேன்னா ஒரு வினாடியில் எல்லாருக்கிட்ட வந்து பிடுங்க முடியும், அதில் உங்களுக்கு மார்க் கிடையாது, நீங்களாக கொடுத்தா தான் மார்க்.
அதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அது நடக்க தான் போகுது கடைசியில், ஆனால் அதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். அம்மா பாபா எப்படி நிராகங்காரத்தோட பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க பாங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வந்திருக்கும். அம்மா புக்கில் பிரம்மா பாபா புக்கில் போட்டிருக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா வெளியிலே தெரியாது நிறைய விஷயம். அவங்க தான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சொன்னாலே மார்க் போயிடுமே. ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும்தான் வெளில வந்துருக்குது, அதுவே பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ தடை வந்துடும் இல்லையா. சும்மாவா அம்மா கேட்குறாங்க, பாபா குழந்தை ஆக்குறியா, குடம் குடமாக தண்ணி குடிக்கணும், கூட கூட மிளகா சாப்பிடணும் தெரியுமா. இப்போ அவ்வளோ டெஸ்ட் பேப்பர் வருது, அவ்வளோத்தையும் தாங்கணும். ஆனால் நிரகங்காரத்தோட பாகத்தை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரம்ம பாபாவும் எவ்வளோ பணக்காரர், நான் யார் தெரியுமான்னு அவங்களுக்கு ஒரு வார்த்தை வந்தாலும் போச்சு. அம்மாவும் அவ்வளோ வசதியாக வாழ்ந்தவங்க இல்லையா. மம்மா பாபா குழந்தைங்களுக்கு கற்பிப்பதற்காக எல்லாத்தையும் தாங்களே செய்கிறாங்க. எவ்வளவு கீழே இறங்க வேண்டி இருக்குது இல்லையா. மம்மாவே வந்து நிறைய இப்போ இருக்கிற தாதிங்க, அப்போ குழந்தையாக வந்தப்போ வந்து அவங்க கையாலே ஸ்வெட்டர்லாம் தைப்பாங்களாம், தச்சு அந்த அன்பு வெளிப்படுத்துறதுக்காக. அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜியும் கிடையாது இல்லையா, எல்லாத்தையும் அவங்க கையாலே செய்ய வேண்டியிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அல்வா கிண்டி கொடுக்குறது, குழந்தைங்களை குஷிப்படுத்துறதுக்காக எல்லாம் பண்ணாங்கல்ல. மம்மா இயக்கத்தின் தலைவி தான், ஆனால் மம்மாவை தான் போய் அல்வா கிண்டுன்னாரு பாபா. மற்றவங்களா இல்லை. ஸோ எல்லாம் அவங்களே கையால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பாபாவுக்கு தெரியுது மம்மாவுடைய பவருக்கு அவங்க கையால் செஞ்சதை சாப்பிட்டா இந்த ஆத்மா மாறும்னு அவங்களுக்கு தெரியுது இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ அதுதான் பெரிய விஷயம், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆத்மா தான் அதை பண்ணணுமே. அது உல்டாவாக போகிறதும் ஒரு காரணம், சென்டருக்கு நிறைய பேர் வராததுக்கு காரணம். இப்போ பாபா சொல்கிறாரு, எவ்வளவு பிரம்ம பாபாவும் அம்மாவும் தங்களை இறக்கிக்கிறாங்க, ஏன்னா தூய்மை இல்லாதவர்களை தூய்மைப்படுத்தணும். சிவபாபா வந்து, இது சிவபாபா பற்றி சொல்கிறாரு, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கணும், அழுக்கு துணியை துவைக்கணும். அதனால் சிவபாபா தோபியாகவும் இருக்கிறார், வண்ணனாகவும் இருக்கிறாரு. அதே மாதிரி இரும்பு மாதிரி இருக்கிறவங்களை தங்கமாக மாத்திர, நகை செய்பவராகவும் தட்டான் கொல்லனாகவும் இருக்கிறாரு. அனைவருக்கும் ஞானத்தை சொல்லி சொல்லி உண்மையான சொக்க தங்கமாக மாத்துறார். நல்லது சமவாணி இல்லையா. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சாரம், பாபாவுக்கு சமமாக நிரகங்காரியாக பணி உள்ளவராக ஆகணும். உங்களுடைய சேவையை உங்கள் கையால் நீங்களே பண்ணுங்க. வேலை வாங்கிட்டு இருக்கிற நான் சீனியர், இவங்க ஜூனியர், இவங்க அப்படி இருந்தால் என்ன சொல்கிறார், இன்றைக்கி நீங்கள் அவனை வேலை வாங்கினீங்கன்னா நாளைக்கு சத்தியுகத்தில் நீங்கள் போய் அவனுக்கு வேலை செய்ய, பல ஜென்மத்துக்கு எவ்வளோ பெரிய தண்டனை. அப்போ அது மைண்டில் இருக்கணும் இல்லையா. எந்த ஒரு விஷயத்திலையும் அகங்காரத்தை காட்டக்கூடாது. ஏன்னா நல்ல ஞானம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, அந்த டீ குடிக்கிற டம்ளர் டீ குடித்ததுக்கப்புறம் ஒரு மாத்தாஜ் வாங்கிட்டு போனால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐயோ கர்ம கணக்கு ஏற்கனவே நிறையா இருக்குது, அவ்வளோ உஷாராக இருப்பாங்க. அதான் பாபா, ஒரு எந்த விஷயத்திலும் அகங்காரம் வெளிப்படக்கூடாது. பாபாவுக்கு சமமாக நிரகங்காரியாக பணி உள்ளவராக இருங்க, அகங்காரமே இருக்கக்கூடாது. சேவைக்காக சதா தயார் நிலையில் இருங்க, நீங்களே முன் வரணும் சேவைக்கு. சோழி போன்ற மனிதர்களை வைரம் மாதிரி ஆக்கிற சேவை செய்யணும். சேவைன்றது மெயின் என்னது, இதுதான் மனிதர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது. அதுக்கு நீங்களே முன் வரணும், எப்பயும் ரெடியாக இருக்கணும், எவர் ரெடியாக இருக்கணும் இல்லையா. வரதானம், உங்களுடைய தேவதா குல பழக்க வழக்கங்களை குணங்களை வெளிப்படுத்தி தெய்வீகத்தன்மையின் அனுபவம் செய்யக்கூடிய வீணானவை பற்றி அறியாத வெகுளி சொரூபமாகுங்க. சூப்பர் லைன் இல்லை, வெகுளி சொரூபமாகுங்க.
அதுக்கு விளக்கம், குழந்தைங்க நீங்கள் உங்களுடைய சத்தியுக ராஜ்யத்தில் இருந்தபொழுது வீணானவை மற்றும் மாயா பற்றி அறியாதவர்களாக இருந்தீங்க. அதனால தான் தேவதைகளை புனிதமானவர்கள் மகான் ஆத்மாக்கள்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுடைய அதே தேவதை சமஸ்காரத்தை இப்போ வெளிப்பட செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. என்ன தேவதை சொரூபம், என்ன தேவதையுடைய சமஸ்காரம்? வீணானவற்றை அறியாத சமஸ்காரம், அந்த சொரூபம் ஆயிடுங்க. வீணானதுன்னா என்னன்னே தெரியாது, அப்படி ஆயிடுங்க. உங்களுடைய நேரம், சுவாசம், பேச்சு, கர்மம் எல்லாத்துலேயுமே வீணானவற்றை அறியாத நிலை தான் இருக்கணும். அதாவது இன்னசென்ட், வெகுளி. எப்போ வீணானவற்றை அறியாத நிலை இருக்குதோ அப்போ தெய்வீகத்தன்மை தானாக ஈஸியாக அனுபவமாகும். இதுதான் விதி. அதனால் நாம் முயற்சி செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆனால் ஆத்மாவாகி இந்த ரதத்தின் மூலம் காரியத்தை செய்ய வைங்க. ஒரு தடவை செஞ்ச தப்பை இன்னொரு தடவை செய்யாதீங்க, செய்ய வேண்டாம். இதுவும் அம்மா சொல்லியிருக்காங்களே, நான் ஒரு தடவை பண்ண தப்பை அடுத்த தடவை பண்ண மாட்டேன்ட்ட. சரி, ஸ்லோகன். முட்களின் நடுவில் இருந்தாலும் விலகியும் அன்பானவராகவும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஆன்மீக ரோஜா. ஐயோ, சூப்பர் ஸ்லோகன். சரி, இப்போ பாபா சொல்கிற, சத்தியுகத்தில் இருக்கும்போது வீண் விஷயம்னா என்னென்ன தெரியாது, மாயானா என்னென்ன தெரியாது, விகாரம்னா என்னென்ன தெரியாது, எல்லாரும் தேவதையாக தெரிவாங்க அவங்களுக்கு. அதுதான் பாபா சொல்கிறார், இப்போயே எல்லோரும் மாலை அணிந்தவராக பாருங்கள், ஃபரிஸ்தாவாக பாருங்கள், தேவதையாக பாருங்கள், ஆதி அனாதி சமஸ்காரத்தை மட்டும் பாருங்கள். இப்போ வீண் விஷயம், அவங்களுக்குள்ளே உள்ள வீண் விஷயம் தெரியாது, விசேஷம் மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த ரத்தினம் தான் ஜொலிக்கும். பாம்பை பார்க்காதீங்க, பாம்பு நெத்தியில் இருக்கிற ரத்தினத்தை பாருங்கன்றார் இல்லையா. அதுதான் உங்களுடைய சமஸ்காரமாக இருந்துச்சு, அதனால்தான் உங்களை புனிதமானவர்னு சொல்கிறாங்க. அது உங்கள் சமஸ்காரம் தானே. இப்போ பாப்தாதா மீட்டில் அதானே சொன்னார், ஃபரிஸ்தா இது உங்களுடைய சித்திரம் தான், எடுத்துட்டு வாங்க, திரும்ப திரும்ப இந்த பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு காட்டுறாரு. அப்போ அது நீங்கள் தான் அந்த தேவதை, அந்த சமஸ்காரத்தை இப்போ வெளிப்படுத்துங்க. வீணானதுன்னா என்னென்ன தெரியாதவங்களாகுங்க. இது உங்களுக்குள்ள இந்த சமஸ்காரம் வெளிப்பட வெளிப்பட உங்கள் குடும்பத்தில் வெளியில எல்லாம் அவங்க லூஸுன்னு சொல்லுவாங்க, கோபமே வர மாட்டேங்குது, சரியா லூஸாக இருப்பாங்க போல இருக்குன்னு. சினிமா கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் பைத்தியமாக நடிக்கிற படம் வந்து ஹிட் ஆகும். அப்போ அவங்களே அறியாமல் அந்த வெகுளித்தன்மை கவர்ந்து இழுக்குது, பிடிக்குது இல்லையா. அதுதான், அப்போ அதை வெளிப்பட செய்யுங்க. ஏன்னா இது நிறைய மாத்தா சொல்லியிருக்கிறாங்க, என்னை என் குடும்பத்தில் லூஸுன்னு சொல்கிறாங்கன்ட்டு சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டென்ஷன் ஆனால் இவங்க டென்ஷன் ஆகணும்னா இவங்க ஆக மாட்டுறாங்களே. நம்ம பையன் அவங்க அப்படி திட்டான், நீனா சிரிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதான் ஏன்னா வீண் விஷயம் தெரியல, இவங்களுக்கு நல்லதான், அவங்க எனக்கு குழந்தையாக தான்ப்பா தெரியுறாங்க. அப்போ வீணானதுன்னா என்னென்னு தெரியாத உங்களுடைய ஒரு நொடி கூட வீண் விஷயத்தை பற்றிய எண்ணம் சொல் செயல் வரக்கூடாது. உங்கள் சுவாசத்தில் கூட வீணாக போயிடக்கூடாது. எல்லாத்துலேயும் பாபா நினைவு, பாபா நினைவு கலந்த இனிமையான பேச்சு, பாபா நினைவு கலந்த கர்ம யோகம், யோகம் நிறைந்த கர்மம், இது எல்லாத்துலேயுமே வீண் விஷயம் கொஞ்சம் கூட கலக்காத நிலை. வீணானதுன்னா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி ஒரு வெகுளி, அந்த மாதிரி வெகுளியாக இருக்கிறவங்கள தான் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா. எப்போ அந்த வீணானதுன்னா என்னன்னே தெரியாத நிலை இருக்குதோ அப்போ தானாகவே தெய்வீகத்தன்மை ஈஸியாக அனுபவமாகும்ன்றார். இதுதான் ரூல்ஸ். இப்போ பாருங்கள், அந்த சிஸ்டருக்கு வந்து அப்படியே உடம்புக்குள்ளே இருந்து அந்த பாம்பு போகிற மாதிரி குண்டலினி சக்தி ஏறது தெரியுது, ஆனால் அவங்க அதுக்காக எதுவும் பண்ணலை.
ஆனால் ஹடயோகத்தில் அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்படி சுவாசம் பண்ணணும், இந்த இடத்துல கவனம் வைக்கணும், இந்த மந்திரத்தை சொல்லணும், பல வருடம் இந்த மாதிரி பண்ணணும், பிரம்மச்சரியத்துலேருந்து எல்லாமே கடைபிடிக்கணும், எல்லாம் இருக்கும். இங்கே வெறும் தூய்மை பாபா நினைவு பண்ணாங்க, அதுக்காக எதுவுமே பண்ணல, தானாக வருது. இப்போ தூய்மையாக இருந்தால் அது வரும்ன்றது தான் அது ரூல்ஸு. ஆனால் அது தெரியல, இவங்க என்னென்னமோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வீண் விஷயம்னா என்னன்னு தெரியாத ஒரு நிலைக்கு மட்டும் நீங்கள் போயிட்டீங்கன்னா தெய்வீகத்தன்மை தானாக மலரும்ன்ற. நீங்கள் தனியாக ஒரு ஒரு தெய்வீக சக்தியாக கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண தேவை. வீண் விஷயத்தை எல்லாம் கட் பண்ணுங்கள். எல்லோரும் தேவதை, எல்லோரும் நல்லவங்களா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நடத்தை எப்படி இருக்கும், தேவதையுடைய நடத்தையாக இருக்கும். தேவதையை பார்க்கும்போது நீங்கள் தேவதைக்கிட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவீங்க, அதுதான் தெய்வீக குணம். தேவதைக்கிட்ட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்களோ அதான தெய்வீக குணம். அப்போ எல்லோரும் தேவதையை பாருங்கள், அப்போ அதான ஈஸி தெய்வீக குணத்தை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு. தானே அனுபவமாயிட்டு போயிட போகுது. வீண் விஷயத்தை பார்க்காதீங்க, விசேஷத்தை மட்டும் பாருங்கள். அதனால் நான் முயற்சி செஞ்சுட்டு தானே இருக்கிறேன்னு யோசிக்காதீங்க. நான் எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட ஆத்மா, உடல் மூலமாக காரியம் செய்கிறான், அவங்களும் ஆத்மா, அதுவும் விசேஷ ஆத்மா, அதுவும் விசேஷமாக தான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் தேவதை சமஸ்காரம் இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய தேவதை சமஸ்காரத்தை வெளிப்பட. இது பாருங்களாம், தேவதையை பார்த்தா நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டையை போடுவீங்க, போட மாட்டீங்களா? தெய்வீக குணத்தை தானே வெளிப்படுத்துவீங்க. அப்போ அவங்க தெய்வீக குணத்தை வெளிப்படுத்தணும்னா நீங்கள் தேவதையாக மாறிடுங்க. அவங்கள தேவதையாக பார்த்தா தான் உங்களுக்கு தேவதை குணம் வெளிவருது. நீங்கள் தேவதையாக பார்த்து தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துறத பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துவாங்க. இப்படி தான் சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம். ஸோ இப்படி பண்ணுங்கள், நான் ஆத்மா இந்த உடம்புல இருந்து விடுபட்டு இந்த உடம்பை காரியம் செய்ய வைக்கிறேன், அந்த ஆத்மாவும் அப்படி தான். ஆனால் அந்த ஆத்மான்றதை அந்த ஆத்மா மறந்து கர்மேந்திரங்களுக்கு வசமாகி துக்கத்தை அனுபவிக்குது. ஆனால் ஆத்மாவை மட்டும் பாருங்கள், சக்தியை கொடுங்க, ஆத்மான்றதை உணரக்கூடிய சக்தியை கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஆனால் இதை அடிக்கடி மறந்து தப்பு பண்ணிடுறீங்க இல்லையா? என்ன தப்பு பண்ணீங்க அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் எந்த ஞானத்தின் சொரூபமாக இருக்கணும் செக் பண்ணுங்க, திரும்ப அந்த தப்பு வராமல் இருங்க. ஸோ மனதுனால பல முறை அதை யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றி நாலாப்புறமும் திட்டுறாங்க, அப்படியே நான் அன்பு சுரூபமாக இருக்கேன், என்னை சுற்றி அன்பின் அதிர்வலைகள் பரவுது, எல்லாம் என் குழந்தை தெரியாமல், குழந்தை அம்மாவை எட்டி வச்சா குழந்தை அம்மாவை எட்டியாக உதைக்கும், கொஞ்சம் முத்தம் கொடுக்கும், அந்த மாதிரி அதிகப்படியான அன்பை கொடுங்க. ஸோ அந்த பயிற்சி நிலைச்சி இருந்துக்கிட்டே இருங்க. மீண்டும் அந்த சுச்சுவேஷன் வரும்போது ஓரளவாச்சு அதிலேருந்து வெளியே வருவீங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த சுரூபமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டக்குன்னே கூட வெளியே வருவீங்க. ஸோ ஒரு தடவை பண்ண தப்ப இன்னொரு தடவை பண்ண மாட்டேன்னு லட்சியம் வைங்க. ஏன்னா தப்புன்றது என்னது, அசுர குல பழக்க வழக்கங்கள், அது செத்துடணும் இல்லையா? உங்களுக்குள்ளே இருக்கிற அரக்கனை அழிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில், அங்காள பரமேஸ்வரி கோயிலில் நிறைய கோயிலில் இந்த சிலை இருக்கும். அம்மன் கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்படி பல்லெல்லாம் நீட்டாக இருக்கும், மடியில் ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கும், அதோடைய கொடலை உருவி, பொண்ணு அல்லது பையன் மாறி மாறி இருக்கு ஒரு ஒரு ஊரில், கொடலை உருவி இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. என்னது அது பார்த்திங்கன்னா நிர்வாணமாக இருக்கும் அந்த உடல். அப்போ அது என்னென்னா தேக உணர்வை, கொடலை உருவிட்டாங்க, தேக உணர்வுன்ற கொடலை உருவிட்டாங்க. அப்படி நீங்கள் பயிற்சி பண்ணலாம். உங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், தேக உணர்வு வருதா, உடனே அதை வைராக்கியமாக இருந்து கொடலை உருவுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்ம உணர்வு ஜொலிக்கணும், வர விடக்கூடாது அந்த அசுர குணம், தெய்வீக குணம் தான் வெளிப்படணும். ஸோ இந்த மாதிரி யுக்தியை உருவாக்கி பயிற்சி பண்ணுறதுலே பிஸியாக இருங்க. பாபா சொல்கிறல ஒரே மாதிரி பண்ணால் போர் அடிக்கும், ஒவ்வொரு விதமாக பண்ணுங்கள் ஞானத்தை வச்சு அப்படின்ட்டு. ஸ்லோகன் இன்னும் சூப்பரானது, செம சூப்பரானது. என்னென்னா பாபா நிறைய நாள் ஆன்மீக ரோஜா மலர் சொல்லியிருக்கிறாரு நம்மளை, ஆனால் இன்னைக்கு தான் அதுக்கு அர்த்தம் தெரியுது. மலருலே முள்ளுள்ள மலர், அழகான மலர் ரோஜா தான், நம்பர் ஒன் அழகு ரோஜா மலர், ஆனால் அது முள்ளில் இருக்குது. அப்போ இந்த முள்ளு நிறைஞ்ச காட்டில் நீங்கள் தனியாக ரோஜா மலர் மாதிரி ஜொலிக்கிறதோட அடையாளமாக தான் அப்படி ஒரு மலரே இருக்குது. எவ்வளோ சூப்பர் இல்லை, ரோஜா மலர் வெளிப்படுத்தும்.
நீங்க தனியா விலகி அன்பா தனியா திறன் எல்லாம் சிடுமுஞ்சியா கத்திட்டு இருக்கிறாங்க, நீங்க பொறுமையா பேசுறது அவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். இது நான் ஒரு இடத்துல ரேஷன் கார்டில் பார்த்தேன். ரேஷன் கார்டுனா வழக்கமாக டென்ஷன் ஆவாங்க இல்லையா. ஒரு அம்மா வந்தாங்க, வந்தேன் ஏ உனக்கு அறிவு இல்லை போ அங்கே போய் நில்ல லைனில் போய் நில்ல இங்கே எதுக்கு வர அப்படின்னாங்க. அந்த அம்மா ஏப்பா இப்படி பேசுகிற பொறுமையாக சொல்லலாம்ல அப்படின்னா அவருக்கு அப்படியே அசிங்கம் வச்சு அப்படியே அதுக்கப்புறம் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாயிட்டார். அப்போ தெய்வீக குணம் எப்படிப்பட்ட அசுரர்களே மாற்றுது இல்லை, கண்ணு முன்னாடி பார்க்குறோம்ல அது அஞ்ஞானிகள் தான், ஆனால் தெரியுது இல்லை. அந்த அம்மா திட்டலை, பொறுமையாக சொல்லலாம் இல்லைப்பா ஏன்ப்பா இப்படி பேசுகிறான் அப்படி அன்பாக சொன்னானே. அந்த இதுதான் பாபா ஸ்ரீமத்து, இது கண்டிப்பாக மாற்றியே தீரும், நம்புங்க கண்டிப்பாக மாறும். ஓம் சாந்தி, லவ் யூ பாபா.